நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. முதன் முதலாக அப்படி தோன்றியது கடவுள், முதலாவதாக வந்தது நம் சரித்திரப்படி பார்த்தால் முருகன் தான் தோன்றினான். முருகன் நம்முடைய தமிழ் கடவுள். எந்த மொழிக்கும் கடவுள் இல்லை. இங்கிலீஷுக்கு இல்லை, இந்திக்கு இல்லை, உருதுக்கு இல்லை, எந்த நாட்டு மொழிக்கும் ஒரு கடவுள் என்பது கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இறைவன் உண்டு. அவன் தான் தமிழ் கடவுள் முருகன். நகரத்தாரின் பண்பாடு என்னவென்றால், நம்முடைய இனத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை நின்று பிடிப்பது, அதை உயர்த்துவது, உயர்த்தி பேசுவது, அதை கீழே போய்விடாமல் பார்த்து கொள்வது, ஆனால் அடுத்தவரை தாக்காமல் இருப்பது, அடுத்தவரை பேசாமல் இருப்பது, அடுத்தவரை விமர்சிக்காமல் இருப்பது, அடுத்தவர் புண்படுமாறு நடந்து கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் நகரத்தார்களின் பண்பாடு. பண்பாடு அவன் ஆறு செய்களை செய்தான். ஒன்று, முதலிலே நின்றான், அடுத்து அமர்ந்தான், அதன் பின்பு எழுந்தான், அதன் பின்பு மணந்தான், அதன் பின்பு தணிந்தான், தந்தான். ஆறு செய்கைகளை முருகன் செய்தான். முதலிலே பழத்திற்காக இங்கு பழனிமலையிலே நின்றான், அதற்கு அடுத்து சுவாமி மலையிலே உபதேசம் செய்வதற்காக அமர்ந்தான், சூரனை வீறிட்டு அழிப்பதற்காக எழுந்தான், திருச்செந்திலே எழுந்தான், அதற்கு பரிசாக தேவயானையை திருப்பரங்குன்றத்திலே மணந்தான், தன்னுடைய கோபம் தணிவதற்காக தணிகையிலே தங்கினான், வள்ளியை மணந்து கோபத்தை தணித்தான், அதன் பின்பு தன் மாதர் இருவரோடு பழமுதிர் சோலையிலே காட்சி தந்தான். இந்த ஆறையும் செய்த முருகன் நின்றான், அமர்ந்தான், எழுந்தான், மணந்தான், தணிந்தான், தந்தான். ஆறையும் செய்த முருகன் ஒன்றே ஒன்றை செய்யவில்லை, அது அவன் நடக்கவில்லை. அந்த நடப்பதை நகரத்தார்களுக்கு தந்தான். உங்களுக்கு என்ன நல்லா கல்யாணம் ஆகணுமா, உனக்கு நல்ல அறிவு வேணுமா, உனக்கு புகழ் வேணுமா, உனக்கு என்ன வேணும், என்ன வேணாலும் எங்கிட்ட வா, உன் நடந்து வா. எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏதோ கோயிலுக்கு போனோம், கன்னத்தில் போட்டோம், முருகனை பார்த்தோம் இல்லை. முருகன் அதாவது வந்து புஸ்தகத்தை வந்து படிக்கக்கூடாது, கண்ணால் படிக்கக்கூடாது, மனசால் படிக்கணும். அதே மாதிரி இப்போ முருகன்கிட்ட போகிறோம், முருகன் அப்படி சும்மா போட்டு கன்னத்தில் போட்டு பழனிக்கு போனான் பார்த்தான், அதை அவன் விரும்ப மாட்டான். நம்முடைய ஜீவனே அவன் அடக்கணும், முருகானும் அவன் சிரிக்கணும், ஓடி வரணும், நம்ம கட்டி பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி அவனை வணங்கணும். எப்போதும் பழனிக்கு வந்தால் ராஜா அலங்காரத்தில் தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா ராஜாவுக்கு இல்லைன்னு சொல்கிற அதிகாரம் கிடையாது. ராஜா எதை கேட்டாலும் கொடுக்கணும், இல்லைங்க கூடாது, இல்லைன்னு சொன்னால் ராஜா இல்லை. அதனால் இப்போ பழனி மலைக்கு யார் வந்தாலும் ஒரு முறையாவது ராஜா அலங்காரத்தை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா ராஜா அப்படி சந்தோஷத்தில் இருப்பார், நம்ம கேட்குற தருவார், பழனி பாருங்கள் குதிச்சுக்கிட்டு நிற்பார். இப்போ இந்த எனக்கு ஏதோ பட்டங்கிட்ட ஒரு 40 பட்டம் கொடுத்துருக்காங்க, 2 டாக்டரேட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இந்த டெத் ஓசிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் முதல்ல அவனுக்கு சொந்தம், அடுத்து என் தாய் தகப்பனாருக்கு சொந்தம், அடுத்து என் ஆட்சியை தானே வளர்த்தா அவங்களுக்கு சொந்தம், அப்புறம் என் மனைவிக்கு சொந்தம், அப்போ வாங்கினது எது எது உங்களுக்கு சொந்தமே, கையை நீட்டி நான் வாங்கினேன், இதுதான் உங்களுக்கு சொந்தம், இவ்வளோதான், அவன் தான் எல்லாம், அவன் தான் எல்லாம்னு சொல்லிட்டு மிச்சம் தவன் பார்த்துக்குவேன். ஏன் முருகன், அப்போ முருகனுடைய ஏன் உதித்தார் என்பது கச்சியப்ப சிவாச்சாரியார் முதன் முதல்ல சொல்றார். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்றஜோர் பிழம்பதோர் மேனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பொன் இரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக பிறந்தவன் முருகன். கருணை கருவறி பிழம்பா பிறக்கிறேன், ஏன் பிறந்தான் தெரியுமா, சூரனை வதைப்பதற்கான அவர் சொல்லல, உலகம் உய்வதற்காக. நகரத்தார்கள் எண்ணத்தால் பெரியவர்கள், வளமையால் பெரியவர்கள், வளத்தால் பெரியவர்கள், அறிவால் பெரியவர்கள், ஆற்றலால் பெரியவர்கள், அனுபவத்தால் பெரியவர்கள், கொடையால் பெரியவர்கள், தர்மத்தால் பெரியவர்கள், எல்லாத்தாலும் பெரியவர்கள், ஆனால் எண்ணிக்கையில் சிறியவர்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனேனர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. முதல்ல ஆரம்பம் உருவாய் அருவாய், உருவமாயிருக்க அருவமாயிருக்காய், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் இருக்க இல்லாமலும் இருக்க, அப்படி சொல்லிட்டே வந்தவர் கருவாய் உயிராய், முதல் கருவாகிற அப்புறம் உயிரை கொடுக்குற கருவாய் உயிராய், அதுக்கப்புறம் கதியை கொடுக்குற கதியாய் விதி, இது நாளும் இதோடு கொடுக்க அது இதோடு ஸ்டாப் பண்ணலை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, இவ்வளவுக்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேங்க. ஏன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இவருக்கெல்லாம் மேலாக உள்ளது குருஸ்தானம்,
அந்த குருவாக நீ வந்து எனக்கு அருள் புரியுங்கிறார். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். தேவகோட்டையில் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. 350 நபர்கள் அமரும் ஹால், 170 நபர்கள் உணவருந்த டைனிங் ஹால், 40 கார்கள் நிறுத்துகின்ற கார் பார்க்கிங், லிப்ட், ஜெனரேட்டர், குளிர்சாதன வசதியுடன் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் AC தேவகோட்டை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10 வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. பங்காளி நான். அண்ணனை அவைக்கு பாங்காக அறிமுகம் செய்வதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றேன். பங்காளி என்று சொல்லி பங்குக்கு வரமாட்டேன். பங்காளி என்று சொல்லி பங்குக்கு வரமாட்டேன். உங்க ஆளு நான் உதவியாய் இருந்திடுவேன். இன்று குடியரசு தினம். இவர் சொல்கிறார், இந்தியா குடியரசான பின்னே பிறந்தவன் நான் என்று. ஆம், இவர் பிறந்தது 1950 மார்ச் 24 15 பேருடன் பழனிக்கு பாத யாத்திரை, 19 ஆண்டுகள் இடைவிடாது வந்தவராம். 1970-1989 வரைக்கும். தற்போது நாளெல்லாம் பழனியிலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி கொண்டிருக்கும் பக்தர் இவர். இவர் சொல்கிறார், எனக்கு ஒரே மனைவி, ஒரே கார், ஒரே வங்கி கணக்கென்று. வேறென்ன வேண்டும்? இவர் சுயசரிதம் புரிதலுடன் நாம் தெரிந்து கொள்ள. சட்டம் படித்தவராம் சர்வமும் தெரிந்தவராம். திடமான மனதுடையார், தீர்க்கமான முடிவுடையார், கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர் இவர். தொட்டதெல்லாம் பொன்னாகும் கைராசிக்காரர். தமிழக திருக்கோவில்கள் பழனியுடன் 11 அன்னதான திட்டத்திற்கென 27 லட்சம். தமிழக திருக்கோயில்கள் பழனியுடன் 11 அன்னதான திட்டத்திற்கென 27 லட்சம். சென்ற மாதத்தில் அள்ளி கொடுத்த வள்ளலிவர் நல்லதையே நினைக்கின்றார், நல்லதையே செய்கின்றார். அப்பப்பா, இவர் பெருமை சொல்ல அடங்காது. இறை எண்ணல் என்பேனா, ராஜகோபுரம் என்பேனா, எண்ணில் அடங்கா திருப்பணிகள் இவர் பெயர் சொல்ல எண்ணம்போல் எல்லாமும் பெற்று வாழ்கின்றார். பழனியிலே எத்தனையோ மகா மண்டபங்கள், சண்முகநாதபுரத்திலே ராஜகோபுரம், ஊர் முழுதும் சோலார் விளக்குகள், கொப்புடையம்மன் தேர்திருப்பணி. அப்பப்பா, அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர். 10 கொடுப்பார், 10 பத்தாததுக்கும் கொடுப்பார். வருஷம் இவருக்கு பிறப்பது மன்னார்குடியிலே, இவர் விழிப்பது ராஜகோபாலசாமி முன்னால்தான். ஆலயங்கள் ஆகமங்கள் வழிகாட்டும் குழுவில் 5 ஒருவர் இவர். பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணையர், நெஞ்சுரமுக்க நீதியரசர், நல்லதொரு நகரத்தார், தத்தோஸ்ரீ பட்டம் பெற்ற முதல் இந்தியர். காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தின் பழனி தைப்பூச விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் பங்காளி நீதியரசர் சோனாவை அறிமுகம் செய்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மன்னே, மன்னிய மூவேந்தர் தம் அடிவளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம்சூனை சார் திருமாலின் குன்றம், தென்குமரி ஆயுடனல் செங்கோல் கொள் செல்வி, காணார்ந்த தேனே, கற்கண்டே தாயே, தமிழே என் கண்ணே, நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடுகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன் நாடு,
ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகள் நாடு, காஞ்சம் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, காஞ்சம் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு. செட்டி நாட்டின் வெவ்வேறு நகரங்களிலிருந்து பழனியாண்டவர் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற திருப்பழனியில் தைப்பூச திருவிழாவுக்கு வருகை தந்து நமது விடுதியில் தங்கி அவருடைய அருளை நேர்முகமாக பார்த்து கொண்டு தரிசித்து பெற்று கொண்டிருக்கின்ற இங்கு வருகை இருந்திருக்கின்ற நகரத்த பெருமக்களே, ஆட்சிமார்களே, இங்கு நிர்வாக காசி நாட்டுக்கோட்டை சத்திர பேராண்மை கழகத்தின் பதவி பொறுப்பில் இருக்கின்ற தலைவரின் அன்பு தம்பி நாராயணன் அவர்களே, அண்ணாமலை அவர்களே, வீரப்பன் அவர்களே, ராமநாதன் அவர்களே, என் அன்பு தம்பி செந்தில்நாதன் அவர்களே, இன்னும் இருவர், மொத்தம் எழுவராக கால்பந்தா போட்டி எழுவர் தேவை. அதுபோல் ஏழு பேராக அமர்ந்திருக்கின்ற, ஏழு சப்தஸ்வரங்களாக அமர்ந்திருக்கின்ற, ஏழு சப்தஸ்வரங்கள் இருந்தால் தான் பாட வரும் இருக்கின்ற அன்பு சகோதரர்களே, ஒரு இனிய நாள், இனிய பொழுது, இனிய வேளை, அனைத்தும் நல்ல வேளை, நல்ல நாள், நல்ல பொழுது. எனக்கு இன்று பல்வேறு காரணங்களால் மகிழ்ச்சி மட்டுமல்ல, இது எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய பேறு, வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். முதல் சிறப்பு, தைப்பூச விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று தைப்பூச விழாவிலே நான் பார்த்து முருகனை தரிசித்தது 57வது தைப்பூசம். 19 ஆண்டுகள் நடக்க துவங்கி தம்பி என் அருமை பங்காளி கதிரேசன் அழகாக சொன்னார், 19 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து வந்த பின்பு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. தலைமை நீதியரசர் என்னை அழைத்து, நான் அப்போது செஷன்ஸ் நீதிபதியாக திருச்சியில் இருந்தேன், என்னை அழைத்து நீ பாத யாத்திரை பழனிக்கு நடந்து செல்கிறாயா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீ கொலை வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறாய், மக்களோடு பொதுவாக எப்படி நடந்து செல்கிறாய், உனக்கு யார் செக்யூரிட்டி என்ன என்று என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், மை பெஸ்ட் செக்யூரிட்டி இஸ் அட் பழனி என்று. அதற்கு பின்பு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் சம்பந்தமாக அதை நீ யோசித்துப்பார் என்று சொன்னார். அதனால் 70 5 குறைந்தபட்சம் 4 நாட்கள் பழனியிலிருந்து இங்கே இருப்பது, அவனுடைய தங்குவது. எனக்கு பழனி முருகன் ஒரு கண், செந்தில் முருகன் ஒரு கண், நடுவில் இருக்கின்ற குங்குமம் என் தாய் அம்பாள், இதான் என் கைவசம் உள்ளது. இவர்கள் ஏதாவது சொன்னார்கள் நான் செய்கிறேன் என்று, சத்தியமாக எதுவும் நான் செய்ததாக கருதவில்லை, எல்லாம் பழனி முருகன் செய்ததாக கருதுகிறேன். ஏனென்றால் நம்மிடம் இருப்பது எதுவுமே நாம் கொண்டு வந்ததில்லை, எதையும் நாம் எடுத்து செல்லவும் முடியாது. அப்படி என்றால் இடைக்காலத்திலே நாம் சௌகரியமாக சௌக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக முருகன் நம்மிடம் தந்து வைத்திருக்கிறார், இதான் உண்மை. இப்போது இந்த கட்டிடத்தில் நாம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சிறு வீடாக இருந்தாலும் நமது சொந்த வீட்டில் வசிப்பது போல் வராது. இது 5 முன்பு திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வை நினைத்து பார்க்கிறேன். ஒரு கோலாகல பெருவிழாவாக நடந்தது. இங்கு முதலில் ஏற்பட்டது நம்முடைய நகரத்தார் சத்திரம் அங்கு இருக்கிறது. அதற்கு பின்பு இதற்கு பின்னால் இருக்கின்ற ராக்கால மடம் ஒரு ஓட்டடுக்கு கட்டிடமாக இருந்தது. அது நகரத்தாருக்கு சொந்தமானது. அந்த இடத்திலே அது ரொம்ப மோசமான நிலை இருந்ததால் மூணாப்பானா கொப்பனாப்பட்டி மூணாப்பானா குடும்பத்தார் அதை ஒரு அருமையான கட்டிடமாக கட்டி கொடுத்தார்கள். அவர்கள் விலாசமெல்லாம் போட்டிருக்க வெளியே. சிறு வயதிலிருந்து என் பெற்றோரோடு பல முறை ஆடி மாதத்தில் வந்து தங்கியிருந்து காலையில் 4 விழா பூஜைக்கு சென்று இரவிலே ராக்காலம் பார்த்துவிட்டு பல நாட்கள் திரும்பிய நினைவுகள் எனக்கு வருகிறது. பழனியில் தங்குவது, பழனியில் பிறப்பு, பழனியில் தங்குவது
சற்று நேரம் நாம் முருகனை பார்த்து கொண்டே இருந்து படம் பிடித்து விட வேண்டும் என்று உள்ளம் துடிக்கிறது. அதுதான் முருகனுடைய ஆட்சி, முருகனுடைய அழகு, முருகனுடைய சிறப்பு, முருகனுடைய கருணை, முருகனுடைய மகிமை, எல்லாம் முருகன். இந்த பழனியில் நமது சொந்த கட்டிடத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழா ஒரு அருமையான இனிய விழா. நாம் எல்லோரும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள். இந்து மதம் எப்போது துவங்கியது என்பது யாருக்கும் தெரியாது. இந்து மதம் துவங்கிய காலத்தொட்டு நமக்கு ஆரம்பத்தில் இயற்கை வழிபாடு. இன்று சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். எதற்காக சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம் என்றால், நாம் ஆரம்பத்தில் இயற்கையை வழிபட்டு வந்தவர்கள். அனைத்து பஞ்சபூதங்களையும் வழிபட்டவர்கள். அதற்கான பஞ்ச அந்த ஐந்து இடங்களை நாம் சொல்லி ஐந்து இடங்கள் சிவாலயங்களை பார்க்கிறோம். இந்து மதத்தில் துவக்கமாக இருந்தது முதன் முதலில் லிங்க வழிபாடு. லிங்க வழிபாட்டுக்கு பின்பு ஒவ்வொரு நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஒரு வடிவம் கொடுத்து பார்த்தோம். முதன் முதலாக அப்படி தோன்றியது கடவுள், முதலாவதாக வந்தது நம் சரித்திரப்படி பார்த்தால் முருகன் தான் தோன்றினான். முருகன் நம்முடைய தமிழ் கடவுள். எந்த மொழிக்கும் கடவுள் இல்லை. இங்கிலீஷுக்கு இல்லை, ஹிந்திக்கு இல்லை, உருதுக்கு இல்லை, எந்த நாட்டு மொழிக்கும் ஒரு கடவுள் என்பது கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இறைவன் உண்டு. அவன்தான் தமிழ் கடவுள் முருகன். அந்த தமிழ் கடவுள் முருகன் நம்முடைய இந்து மதத்தை கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்தை எழுதினார். அவர் எழுதிய பின்பு ஒரு கிறித்தவர் அதை நன்றாக பார்த்துவிட்டு, உங்கள் மதத்தை தலையில் வைத்து கொண்டாடி புகழ் புகழ் என்று எழுதி கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்றால் மற்ற மதங்கள் எல்லாம் தாழ்வா என்று கேட்டார். கண்ணதாசன் அதற்கு பதில் சொன்னார், என் மனைவி அழகென்று நான் சொல்கிறேன், அதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. உன் மனைவி அழகில்லை என்று நான் சொன்னேனா? சொல்லவில்லை. உன் மனைவி அழகில்லை என்று நான் சொன்னால் நீ அதை விமர்சிக்கலாம். அப்படி நான் சொல்லவில்லையே, என் மனைவி அழகு என்று சொல்கிறேன், அது என்ன தவறு இருக்கிறேன் என்று கேட்டார். அதுதான் நம்முடைய இந்து மதத்தினுடைய கலாச்சாரம். எல்லோரையும் மதிப்பது, நமது மதத்தை பூசிப்பது, இதுதான் நகரத்தாரின் பண்பாடு. நகரத்தாரின் பண்பாடு என்னவென்றால், நம்முடைய இனத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை நின்று பிடிப்பது, அதை உயர்த்துவது, உயர்த்தி பேசுவது, அதை கீழே போய்விடாமல் பார்த்து கொள்வது, ஆனால் அடுத்தவரை தாக்காமல் இருப்பது, அடுத்தவரை பேசாமல் இருப்பது, அடுத்தவரை விமர்சிக்காமல் இருப்பது, அடுத்தவர் புண்படுமாறு நடந்து கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் நகரத்தார்களின் பண்பாடு. பண்பாடு இன்று ஒரு அருமையான இவ்விழாவில் ஒரு நல்ல கட்டிடத்தில், நம்முடைய கட்டிடம், இந்த கட்டிடத்தில் உள்ளே வருகின்ற போது, இந்த கட்டிடம் ஆரம்பத்தில் காலையில் பெரியாவுடையார் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்ற போது நான் வைரவனனுடன் வந்திருக்கிறார். அவரிடம் சொன்னேன், ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்தில் தான் வாங்க வேண்டும் என்று அட்வான்ஸ் கொடுக்கிற நிலை வரைக்கும் வந்துவிட்டது. அப்போது அந்த இடத்தில் நாம் ஒரு கட்டிடத்தை கட்டி இருந்தால் அங்கு ஆட்டோ கிடையாது, பஸ் கிடையாது. இந்த வயதானவர்கள் எல்லோரும் எப்படி அங்கு வந்து தங்குவார்கள்? எப்படி பழனிக்கு இங்கு வந்து சாமி மூடுவார்கள்? எப்படி அது நடக்கும்? எத்தனை சிரமங்கள் ஏற்படும் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்த போது பழனியாண்டவன் இந்த இடத்தை காட்டினான். பழனியாண்டவன் இந்த இடத்தை ஏன் காட்டினான் தெரியுமா? நீங்கள் வெளியிலிருந்து பார்த்தால் பழனி மலையில் இருக்கின்ற முருகனுடைய அப்படி இந்த கோபுரம் தெரிகிறது. அவன் அங்கிருந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்போதும் நான் எங்கும் சொல்லுவேன், பழனியாண்டவன் முருகப்பெருமானுக்கு மிக இஷ்டமான எத்தனையோ குலங்கள் இருக்கிறது, எத்தனையோ சமூகம் இருக்கிறது நாட்டிலே, ஆனால் அவனுக்கு ரொம்ப விருப்பமான, நெருக்கமான, ரொம்ப அந்யோன்யமான உறவு கொண்டாடுகின்ற சமூகம் நகரத்தார் சமூகமே. அதில் எனக்கு எள்ளளவு கூட சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இந்த 450 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்குப்பையிலிருந்து ஒரு செட்டியார் வருகிறார். அவர் உப்பு வியாபாரம் செய்கிறார். உப்பு ஒரு முறை மனைவியோடு வந்து வியாபாரம் செய்கின்ற போது அப்படியே மழை கொட்டி அது அப்படியே விளையாடிவிட்டது. ஆண்டவனிடத்தில் மேலே சென்று முறையிட்டார். ஐயனே, நான் இதுதானே வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று கேட்டார் முருகனை பார்த்து. முருகன் கனாவிலே வந்தான், கவலைப்படாதே, நீ காவடி எடுத்து வா, மிச்சத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னான். அன்று அவர் காவடி எடுக்க துவங்கினார். துணைக்கு வந்தது அவர் மனைவி. கோடிட்டுக் கொள்ளுங்கள், துணைக்கு வந்தது அவர் மனைவி.
இன்றைக்கு துணை காவடி, ஆண்கள் காவடி, பின்னால் துணை காவடி என்கிறோம். அன்று மனைவி துணைக்கு வந்தாள். அதிலிருந்து அன்றுதான் நம்முடைய முதன் முதலில் நெற்குப்பை செட்டியார் நேமங்கோவிலை சேர்ந்தவர். அன்றுதான் அந்த காவடி எடுக்க துவங்கினார். 450 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் துவங்கியதிலிருந்து இன்று வரை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் காவடிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நமது ஆட்கள் வந்து நடைப்பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் ஆண்டு நான் 1970 வருகின்ற போது, இங்கு எத்தனை பேர் 70 வந்தவர்கள் எனக்கு தெரியாது. அப்போது 150 பேர் தான் வந்தார்கள். அதில் ஒரு 50 பெண்கள் இருக்கும், 100 ஆண்கள் இருக்கும். திண்டுக்கல்லில் காக்காய் தோப்பு என்று ஒன்று இருக்க, திண்டுக்கல்லில் ஒரு தோப்பு ஒன்று இருக்கிறது. இரவு நேரத்தில் அதில் பெண்கள் கடக்க வேண்டாம் என்று மைக்கில் சொல்வார்கள். ஏனென்றால் கொஞ்சம் பயமான இடம், காலையில் போகலாம் என்று சொல்வார்கள். அப்படி நடந்த காலம். இப்போது லட்சக்கணக்கான மக்கள், நகரத்தார் மட்டுமல்ல, இதை பின்பற்றி எல்லா பக்கங்களிலிருந்தும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தைப்பூசத்தன்று உள்ளே நுழைவதற்கு இடமில்லை, உள்ளே நுழைவதற்கு இடமில்லாமல் லட்சக்கணக்கான கூட்டம். இதெல்லாம் அவருடைய ஆட்சி. அதை இதற்கு ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி போட்ட நகரத்தார் சமூகம் தான். அதிலிருந்து தான் இந்த காவடி வந்தது, நடை வந்தது, இத்தனையும் வந்தது. நான் எப்போதும் சொல்வதை எப்போதும் சொல்கிறேன். அவன் 6 செய்கைகளை செய்தான். 1, முதலிலே நின்றான். அடுத்து அமர்ந்தான். அதன் பின்பு எழுந்தான். அதன் பின்பு மணந்தான். அதன் பின்பு தனிந்தான், தந்தான். 6 செய்கைகளை முருகன் செய்தான். முதலிலே பழத்திற்காக இங்கே பழனி மலையிலே நின்றான். அதற்கு அடுத்து சுவாமி மலையிலே உபதேசம் செய்வதற்காக அமர்ந்தான். சூரனை வீரிட்டு அழிப்பதற்காக எழுந்தான். திருச்செந்திலே எழுந்தான். அதற்கு பரிசாக தேவயானையை திருப்பரங்குன்றத்திலே மணந்தான். தன்னுடைய கோபம் தணிவதற்காக தணிகையிலே தங்கினான். வள்ளியை மணந்து கோபத்தை தணித்தான். அதன் பின்பு தன் மாதர் இருவரோடு பழமுதிர் சோலையிலே காட்சி தந்தான். இந்த 6 செய்த முருகன் நின்றான், அமர்ந்தான், எழுந்தான், மணந்தான், தணிந்தான், தந்தான். 6 செய்த முருகன் ஒன்றே ஒன்றை செய்யவில்லை. அது அவன் நடக்கவில்லை. அந்த நடப்பதை நகரத்தார்களுக்கு தந்தான். உங்களுக்கு என்ன, நல்லா கல்யாணம் ஆகணுமா? உனக்கு நல்ல அறிவு வேணுமா? உனக்கு புகழ் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் எங்கிட்ட வா, நடந்து வா. அதாவது நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். அதாவது முருகன் இங்கு இருப்பது விருத்த கோலத்தில் இருக்கிறான், கோபமாக இருக்கிறான், வந்துட்டான், மேலே போயிட்டான், காவியை கட்டிக்கிட்டு நிற்கிறதாக ஐதீகம். அப்படி இருக்கின்ற முருகன் நாம் என்ன கேட்டாலும் தருகிறான். நான் காவி கட்டின்னு உனக்கு என்ன, உனக்கு என்ன வேணுமோ கேடு, ஐ வில் சாங்ஷன்கிறான். அப்படித்தான் சொக்கலிங்கம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக வந்தேன். எந்த இடத்தில் சொன்னது இப்போதும் சொல்கிறேன். நான் ஒரு வக்கீலாக கொப்படையங்களுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்திருக்கேன். என்னிடத்தில் அப்போது ஸ்கூட்டர் கிடையாது, கார் கிடையாது, ஒரு சின்ன அட்வொகேட்டு. காற்று அடித்தா பறந்துடுவேன், கெச்சலாக பூச்சி மாதிரி இருப்பேன். கையில் பாக்ஸு, கொப்படையம்மன் வாசலில் பஸ்ஸுக்காக காத்திருந்திருக்கேன். இப்போது அங்கே 30 லட்சம் ரூபாயிலே ஒரு தேர் நிற்கிறது. அதை செய்வதற்கு எனக்கு முருகன் கொடுத்த வாய்ப்பு தான் அந்த தேர் அங்கு இருப்பது. அம்பாள் கொடுத்த வாய்ப்பு தான் அந்த தேர் அங்கு இருப்பது. நான் வந்து இப்போ முத முதல்ல நடந்து வர்றபோது அன்னதான இடத்தில் என்னுடன் பகிர்ந்த 14 பேரோடு தங்கி இருந்திருக்கிறேன். அதற்கு இன்னும் அப்படி வக்கீலாக வந்தேன். வக்கீலாக வந்த பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்தேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தட்டபாணி நிலையத்தில் தங்குவேன். அதுக்கப்புறம் கார்த்திகேயன் விடுதியில் தங்குவேன். அதுக்கப்புறம் தனி குடியில் தங்கினேன், டிசி ஜட்ஜ் ஆன உடனே. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆன உடனே. இப்போ இருக்க பிகஸ்ட் ரூமாக தான், அதில் தான் 20 வருஷம் 25 வருஷம் தங்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ரூமில் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து வரவருக்கு இந்த இடத்துல 9வது ரூமில் ஜட்ஜி தங்குவார் அப்படின்னு தெரியும். அதனால 3-4 நாளைக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வர்ற அவ்வளோ பேர் என்ன, அங்கே எனக்கு ரூம் தான் கிடைக்குமா, இங்கே இப்போ தமிழ் தரிசனத்துக்கு போகலாமா, நீங்கள் அதை பண்ணுறீங்களா, இது வந்து இது தொடர்ந்து நடக்கும் எனக்கு தெரியும். அதாவது குறிப்பிட்ட இடத்த இதையெல்லாம் எப்படி இறைவன் செய்தார் என்றால், நான் தங்குவதற்கு அத்தனையும் அவர் பார்த்துக்குவார். அதாவது எத்தனையோ மேஜிக்கெல்லாம் செய்வார். இது அப்படியே தத்ரூபமாக நான் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பேர் என்ன தெரியுமா, நான் காரு, பங்களா, வசதி, சௌகரியம், போஸ்ட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜி, இதெல்லாம் விஷயமே இல்லை. அப்போ எதையா உங்கள் வாழ்க்கையில் விஷயம்னா, என் தாயார் என்னை பழனியாண்டவர் பாதத்தில் போட்டு 2 வயதில் எடுத்தார். இதுதான் எனக்கு பெருமையே, இதுதான் வாழ்க்கையே. எனக்கு 2 வயதில் பழனியாண்டவர் என்னை அவருடைய பாதத்தில் போட்டு என்னை எடுத்தார்கள் பாருங்கள். அன்று என் உடம்பிலே பழனியாண்டவர் ஏறிக்கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். முருகானா ஓடி வருவார், அவ்வளோதான். அதாவது எத்தனையோ அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்.
நான் என்னுடைய உடன் சகாக்களோடு பழனி மலைக்கு நடந்து வந்து கொண்டிருந்தேன். செம்மனப்பட்டியில் ஊஞ்சல், என்னடா இப்போ நடைபயணம் வந்த டைம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செம்மனப்பட்டியில் ஊஞ்சல், நாங்கள் எல்லாரும் அந்த செம்மனப்பட்டி ஊஞ்சல் ராத்திரி தீபம் ஆகிற வரையில் யாரையும் அந்த ஒரு கயிறு கட்டியிருக்கோம், அதுக்குள்ளே யாரையுமே விட மாட்டாங்க. சுவாமி இந்த ஊஞ்சலில் இருப்பார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறதுன்னா, வயசு எல்லாம் ஒரு 20, 25, 20 எல்லாம் கொஞ்சம் வேகமான பிளட்டு, 15 to 25 தான் மனிதனுக்கு வேகமான பிளட்டு. இந்த 15 to 25 ஒருவன் தன்னை அடக்கி கொண்டால் 25 பின் அவன் உலகத்தை அடக்கலாம்னு சொல்லுவார் விவேகானந்தர். ரொம்ப வேகமானது தான் காதல் பண்ணுற டயம். இதை வேட்டியை மடிச்சு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க டயம், மிச்சத்தை விட சொக்கலிங்கத்தை கிணங்கு சொல்லுவார். ஏதாவது யாரையும் அந்த இடத்துல உள்ள விட மாட்டோம், கயிறு கட்டியிருக்கோம். ஆனால் நாங்கள் என்ன செய்யறது தெரியுமா, இந்த 15 பேரில் ரெண்டே பேர் தான் பாடுவோம். ஒன்று நான் பாடுவேன், இன்னோடு இன்ஜினியர் சுப்பிரமணியம் செக்கால அவர் பாடுவார். இந்த மற்ற 13 பேர் அறவ வர சொல்லுவாங்க. 180 கிலோமீட்டரும் அவன் கயிறு கட்டியிருக்கான். 11-2-87 டக்குன்னு உள்ளே போனோம். நாங்கள் போகிறோம் இது வக்கீல் செட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். வழக்கப்படி முன்னாடி உட்காந்து ஒரு 2 பாட்டு பாடிடுவோம். பாடினா தான் எங்களுக்கு மனசு கேட்கும். அப்போ தான் கோவிலூர் ஆதீனம் மெய்யப்ப சுவாமிகள் இப்போ இருந்தாரே, இப்போ முன்னாடி இருந்த மெய்யப்ப சுவாமிகள் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே பாடல் எழுதினது அவர். மெய்யப்ப சுவாமி எழுதின பாடல் தான் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே. இந்த பாடலை நாங்கள் உட்கார்ந்தோம். சாமியடை செட்டியார், இப்போ இருக்கின்ற சாமியடை செட்டியாருக்கு முந்தினவர், அவர் பேசவே மாட்டார். அப்படியே கண்ணால் பார்க்கல, உருட்டுவார், மிரட்டுற மாதிரி பார்ப்பார். அவர் என்ன பண்ணார், டக்குனு இப்படி திரும்பினார், இந்த புதுசாக எழுதியிருக்க பாட்டை நீ பாடுனார். என்ன ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே பாடலை பாடினேன். அந்த பாடி முடிச்சு அப்படியே சந்தோஷத்தில் இருந்தார் முருகன். ஆடியது அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே உணர முடிஞ்சுது. எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏதோ கோயிலுக்கு போனோம், கன்னத்தில் போட்டோம், முருகனை பார்த்தோம் இல்லை. முருகன் அதாவது வந்து புஸ்தகத்தை வந்து படிக்கப்படாது, கண்ணால் படிக்கப்படாது, மனசால் படிக்கணும். அதே மாதிரி இப்போ முருகன்கிட்ட போகிறோம், முருகன் அப்படியே சும்மா போட்டு கன்னத்தில் போட்டு பழனிக்கு போனோம், பார்த்தான், அதை அவன் விரும்ப மாட்டான். நம்முடைய ஜீவனே அவன் அடக்கணும், முருகானும் அவன் சிரிக்கணும், ஓடி வரணும், நம்ம கட்டி பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி அவனை வணங்கணும். அதுதான் முக்கியம். அந்த பாடலை பாடுறோம், அப்படி முருகன் சிரிக்கிற அங்கே பழனிக்கு வந்தோம், மலையில் ஏறினோம். அன்னைக்கு தேதி 11-2, 10-2 பாடினது, 11-2 மலைக்கு ஏறினது. எல்லாரும் போய் கரெக்டாக சுவாமிக்கு முன்னாடி நிற்கிற அந்த 15 பேரும் வந்த உடனே அன்றைக்கி சாயந்தரம் மலைக்கு ஏறிடுவான். 4 நாளும் தங்குறதெல்லாம் கிடையாது, உடனே ஏறிடுவான். இங்கே ஆளுக்கு ஒரு ரோஜா மாலை வாங்குவான். எல்லாரும் இப்படி மாலையை பிடிச்ச ஓடி போவோம். கொண்டு போய் உள்ளே கொடுத்தோம். குருக்கள் சாயரட்ச, எப்போதும் பழனிக்கு வந்தால் ராஜா அலங்காரத்தில் தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா ராஜாவுக்கு இல்லைன்னு சொல்கிற அதிகாரம் கிடையாது. ராஜா எதை கேட்டாலும் கொடுக்கணும், இல்லைங்கக்கூடாது, இல்லைன்னு சொன்னால் ராஜா இல்லை. அதனால் இப்போ பழனி மலைக்கு யார் வந்தாலும் ஒரு முறையாவது ராஜா அலங்காரத்தை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா ராஜா அப்படி சந்தோஷத்தில் இருப்பார், நம்ம கேட்குற தருவார், பழனி பாருங்கள் குதிச்சுக்கிட்டு நிற்பார். அப்போ எல்லாரும் போய் இந்த மாலையை குறுக்கள்கிட்ட கொடுத்தோம். அது எல்லாரும் இந்த கம்பிக்கிட்ட நிற்கிறான். குறுக்கள் உள்ளே போனார், இந்த 15 மாலையை அப்படியே வச்சார், அதில் அப்படி விபூதியெல்லாம் ஒட்டிருச்சு. கொண்டு வந்து என்ன பண்ணார், இந்த 15 மாலை எங்கிட்ட தந்தார், எங்கிட்ட தந்து நான் உடனே என்ன பண்ணேன், இந்த 14 பேருக்கு மனசு சுருக்குங்க, சரி வக்கீலாக இருக்கிறதுனால இவர் வாங்கிட்டார், நம்மளுக்கு ஒன்றும் தா அப்படின்னு மனசு வந்துடப்படாது. நான் உடனே குறுக்கள்கிட்ட சொன்னேன், எல்லாருக்கும் கொடுங்கன்னேன். அப்படி நான் சொன்ன உடனே குறுக்கள் சொன்னார், குடிவே உமாட்ட தர சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கர்ஜனை ஒரு சத்தம் போட்டார். ஆகா அப்படின்னு வாங்கி அப்படியே மாலையை என்னோடய ஷர்ட்டில் அப்படியே அமைக்கிக்கிட்டேன். 15 மாலையாகும் அப்படின்னு நெஞ்செல்லாம் விபூதி ஒட்டிருச்சு. வெளியே அந்த 10 நடக்கிற போது இன்ஜினியர் சுப்பிரமணியம் காதுக்குள்ளே சொன்னார், சோனா இன்னைக்கு இந்த வருஷம் ஏதோ உங்களுக்கு எக்க பிரமாதமான விஷயம் ஒன்று வச்சுருக்காரு, அதான் இவ்வளவு மாலையை உங்கள் கையில் வச்சு அமுக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி முடிச்சு எல்லாருக்காகவும் மாலையை கொடுத்தேன். 11-2 இது மலையில் நடந்தது. 25-2 அன்னைக்கு நான் இன்டர்வியூவில் அப்பியர் ஆனால் டிசி ஜட்ஜுக்கு, நான் ப்ராக்டிஸ் பண்ண இடம் சப்போர்ட்டு, நான் ஆசைப்பட்டது மேலே இருக்க பதவி, டிசி ஜட்ஜு போஸ்ட்டுக்கு வரணுங்கிற எனக்கு ஆசை, அதுக்காக போட்டேன். என்ன தெரியுமா, 368 பேர் தமிழ்நாட்டிலே ஆஜரானார்கள். 368 பேர் ஆஜரானார்கள், இருந்த வேக்கன்சி 6, 3 பிசி, 1 SC ST, 2 OC. அடிய நாட்டுக்கோட்ட செட்டியார், அந்த OC-யில் ஒரு ஆளாக வரணும். அந்த 368 பேரில் பழனி முருகன் என்னை முதலாவதாக தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்தான். அப்படியே அந்த 15 மாலை அமுக்கணும் பத்தியெல்லாம் இன்டர்வியூ நடத்துறதா வந்தேன், ஆஜரானதா வந்தேன், ஃபர்ஸ்டா வந்ததும் அவன் தான். அப்படி எல்லா இடத்துல என்ன சொல்ல தெரியுமா,
நான் டிசிஷன் ஜட்ஜ் அப்படி அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி வச்சு போஸ்ட்ங்கிறது முருகன் என்னுடைய நீட்டிக்கொண்டிருந்த என் கலத்திலே போட்ட பிச்சை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீட்டிக்கிட்டே இருக்கேன், போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் எனக்கு போட்ட பிச்சை தான் இந்த போஸ்ட், ஹைகோர்ட் ஜட்ஜி போஸ்ட்டுங்கிறது. எல்லா போஸ்ட்டும் இதை எல்லா பதவியெல்லாம் கொடுக்குறேன் இல்லையா, இதில் ஒன்றும் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். இப்போ இந்த எனக்கு ஏதோ பட்டம் கிட்ட ஒரு 40 பட்டம் கொடுத்துருக்காங்க, 2 டாக்டரேட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இந்த டெத் ஓசிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு சொந்தம் இல்லை. எல்லாம் முதல்ல அவனுக்கு சொந்தம், அடுத்து என் தாய் தகப்பனாருக்கு சொந்தம், அடுத்து என் ஆட்சியைத்தான வளர்த்தா அவங்களுக்கு சொந்தம், அப்புறம் என் மனைவிக்கு சொந்தம். அப்போ வாங்கினது எது எது உங்களுக்கு சொந்தமே, கையை நீட்டி நான் வாங்கினேன், இதான் உங்களுக்கு சொந்தம், இவ்வளோதான். அவன் தான் எல்லாம், அவன் தான் எல்லாம்னு சொல்லிட்டு மிச்சத்தை அவன் பார்த்துக்குவேன், இதான் மொத்தம். அதாவது இன்று ஒரு இந்த அன்னதான பற்றி விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அன்னதானம் என்பது தானத்தில் சிறந்தது ரெண்டு, ஒன்று அன்னதானம், இன்னொன்று துணியை கொடுக்கறது. அதாவது உணவு கொடுத்தால் அது உயிர் சம்பந்தப்பட்டது, துணி கொடுத்தால் அது மானம் சம்பந்தப்பட்டது. அதனால் இது ரெண்டும் கொடுப்பதற்கு நாம் எப்போதும் எங்கும் தயங்கவே கூடாது. இப்போ இந்த 27 லட்சம் ரூபா கொடுத்தேன்னு சொன்னாங்க, எனக்கு 27 கோடி கொடுக்கலையேன்னு இருக்கு. 27 லட்சம் இல்லை, 27 கோடி கொடுக்குறது, அதான் சொல்ல மாட்டேன். நீ நிறைய கொட்டி கொட்டி தந்துக்கிட்டே இருக்கணும், ஏன் தெரியுமா, தர்மம் செய்வதற்காக. நீ எனக்கு பணம் தரணும் நான் அனுபவிப்பதற்காக அல்ல, எனக்கு அது தேவையில்லை. நானும் என் மனைவி மொத்தம் செலவு 10,000 ரூபாய்க்குள்ள வருஷமெல்லாம் செலவழிச்சிருக்கேன், வெளியே பார்க்க படவிடாமல் தெரியும். ஆனால் நான் செட்டி நாட்டுக்கோட்டு செட்டியாராகவே இருந்திருக்கிறேன். 3 விதமான மனிதர்கள், அதாவது ஒன்று கஞ்சம், இன்னொன்று சிக்கனா, இன்னொன்று படாடோபம். சிக்கனா நாட்டுக்கோட்டு செட்டியாருடைய சொத்து, கஞ்சம்ங்கிறது தனக்கு வேண்டியதையும் செய்யாமல் இருக்கிறது. எனக்கு என்ன வேணுமோ அதை செலவு செய்யாமல் இருக்கவனுக்கு பேர் கஞ்சன்னு பேர், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அவனும் சாப்பிட மாட்டேன், வாழ மாட்டேன். சிக்கனம் என்பது அதான் செட்டியார், செட்டாக இருப்போர் செட்டியார். செட்டாக இருக்கிற என்ன, சிக்கனமாக தேவையானது தேவையான நேரத்தில் தேவையான வழியில் செலவு செய்வது சிக்கனம்னு பேர். அப்படித்தான் நகரத்தார் வாழணும். ஏன் சிக்கனமாக வாழணும், இப்போ உங்களுக்கு 10-5 லட்சம் ரூபா சம்பளம் வருது, ஏன் சிக்கனமாக வாழணும், சிக்கனமாக வாழ்ந்து மீதி இருப்பதை அதிகமாக தானம் கொடுத்து 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 பழக வேண்டும். அங்குதான் இறைவன் வருகிறார். நம்ம எவ்வளவு கொழு செய்கிறோமோ அப்போதான் இறைவன் பல பேருக்கு அது பயன்படுகிறது. எல்லாரும் புண்ணியவன் நல்லா இருக்கணும்னு போவேன். இப்போ இந்த 27 லட்சம் ரூபாய்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 கோவில்களில் அன்னதானம், ஒரு 500-400 பேருக்கு அன்னதானம் நடப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாப்பிட்டவன் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பேன். எல்லாரும் கோவில்களை கொடுத்துருக்கு, ஏன் தெரியுமா, கோவிலில் கொடுத்த காரணமே தரிசனம் பண்ண உடனே சாப்பிடுவேன். தரிசனம் பண்ணவுடன் இப்படி சந்தோஷமாக வெளியே வருவேன் சாமியை பார்த்துட்டு, அந்த மனநிலையோடு சாப்பிடுவேன். அது சாப்பிட்றதுக்கு பற்றியெல்லாம் அதுக்கு நிகர் அதுதான். அதாவது இதான் இறைவனின் கணக்கு. இறைவன் கணக்கு என்னென்னா, ஏன் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பழனிக்கு அவுட்டரில் ஒருத்தர் ஒரு வாழைத்தோப்பு வாங்கினார். இது அவன் கணக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழைத்தோப்பு வாங்கினார், வாங்கினோன்னா முதல் குலை தள்ளிச்சு வாழைத்தாரு எடுத்தார், மலைக்கு கொடுத்து விட்டார். வேலைக்காரன் கொண்டுக்கிட்டு போனேன், கொண்டுக்கிட்டு போனால் அங்கே இருக்க மேனேஜர் வாங்கி கொடுத்தாரு, மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பண்ணையார் ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட போனார். அவர் சாமி கும்பிட்டு, ஐயா முதல் முதல்ல தோட்டம் வாங்கினேன், வாழைத்தோப்பு முதல் குலை தள்ளினது கொடுத்து விட்டேன்னார். சரி நல்லது, ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எல்லா 100 பழம் இருந்ததுன்னு பண்ணையார் சொன்னார். அந்த மேனேஜர் சொன்னார், 98 பழம் தான் இருந்து 2 பழம் பிச்சு இருக்குன்னார். இவர் உடனே சொன்னார், அந்த 2 பழம் பிச்சிருக்கா, ரொம்ப ஒழுக்கமான ரொம்ப கரெக்டான பையன், என்கிட்ட வேலையில் இருக்கவன், அட பிச்சிருக்கையா நான் தான் பார்த்தேன்னாரு. பையன் இங்கேருந்து கொண்டுகிட்டு போகிற நல்ல பசி மத்தியான நேரம், மார்ச் மே மாதம், 2 பழத்தை பிச்சு தின்னுட்டேன். அங்கே போய் கொடுத்த உடனே இவருக்கு ஒரே மனசில் புரியல, என்ன முத முதல்ல ஒரு வாழைத்தோப்பு வாங்கினோம், வாழைத்தோப்பில் அங்கே முதல்ல தள்ள குலை தள்ளினது, இந்த குலையிலேருந்து 2 பழத்தை காணோம்னு சொன்னால் ஏதாவது குற்றமாக இருக்குமோ குறையாக இருக்குமோன்னு இவர் அப்படியே மனம் இதாக இப்போயே படுத்திருந்தார். முருகன் கனாவிலே வந்தேன், ஓன் கணக்கு 100, அங்கே மேனேஜர் கணக்கு 98, ஆனால் என் கணக்கு 2ன்னே, ஏன் தெரியுமா, அந்த அந்த சாப்பிட்டான் பசியோடு சாப்பிட்டான் பாருங்க, அதுதான் எனக்கு வரவானதுன்னே. அதனால் உணவு வழங்குவதற்கு எந்த காலகட்டத்திலும் எதற்காகவும் நாம் தயங்கக்கூடாது. நீங்களுமே தான் ஒருவேளை ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டு நைட்டு படுக்கையில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த அலி சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அவன் புண்ணியை வாண்டு போவேன். ஆமாம், அதில் அதாவது தர்மம், அதாவது நம்முடைய தொழில், அதில் வருகின்ற வருவாய், அது தொழில் வேறு தர்மம் வேறு, தொழிலிலும் தர்மம், அதுதான் நகரத்தார்.
தொழில் தர்மம், தர்மத்தில் வந்ததை அது தொழிலில் வந்ததை தர்மம் செய்வது. இப்படி இப்போது இன்று கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு அருமையான அழகான தலைப்பு, கந்தவேல் கருணை வள்ளல். அதாவது கருணை பாரதி கந்தவேலும் இனிய சொல் பாரதிகளும், இதான் இன்றைய தலைப்பு. ரெண்டு பகுதி. முதல்ல பாரதி அப்படின்னா வாரி வாரி வழங்குபவன் பாரதி, கருணையை வாரி வாரி வழங்குபவன் கந்தவேல். கருணையை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். தமிழ் இலக்கியத்தில் மூன்று புராணங்களை சிவபெருமானுடைய முக்கண் என்று சொல்வார்கள். ஒன்று திருவிளையாடற் புராணம், மற்றொன்று பெரிய புராணம், ஒன்று வலது கண், இன்னொன்று இடது கண். மூன்றாவது கண் அவனுடைய நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் என்னவென்று தமிழ் இலக்கியத்தில் கூறுகிறார்கள் என்றால் கந்த புராணத்தை கூறுவார்கள். கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் 14ஆம் நூற்றாண்டில் காஞ்சியிலே வாழ்ந்த போது அவர் அங்கே இருக்கின்ற குமர ஓட்டங்க முருகனிடத்திலே புராணனாக இருந்தார். அதனால் அவர் அதை எழுதினார். ஏன் முருகன் உதித்தான்? முருகன் உதித்தது காரணம் என்ன? இப்போ நமக்கு தெரிஞ்ச காரணம் என்னன்னா, தேவர்கள் எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க, அசுரர்கள் பாடாப்படுத்தினா இரண்டோரும் முறையிட்டார்கள். அதனால சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை விட்டோம். அந்த ஆறு பொறி சரவண பொறிகள் விழுந்தது, அது ஆறும் குழந்தையாச்சு. அதனுடைய பெண்கள் கார்த்திகை பெண்கள் வளர்த்து எடுத்தார்கள். அதை ஒன்றாக பார்வதி சேர்த்தால் ஆறு முகத்தோடு 12 கரத்தோடு முருகன் உதித்தான். ஏன் முருகன் உதித்தான்? அந்த சூரனை அடக்குவதற்காக, சம்ஹாரம் செய்வதற்காக உதித்தான். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. இப்போ ஏன் இங்கே பழனி மலையில் வந்து அதில் ஒரே ஒரு சின்ன, அதாவது ஒரு பழத்தை இறைவன் வைத்திருந்தார், நாரதர் கொண்டு வந்து கொடுத்தார். உடனே கொடுத்தவுடன் யாருக்கு கொடுப்பது? ரெண்டு பையன் எதிரால் நிற்கிறேன், யாருக்கு கொடுப்பது அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. ரெண்டு பேரும் பார்க்குறேன், ரெண்டு பேரும் செல்லப்பிள்ளை, யாருக்கு கொடுக்கறது? அப்போ யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறோம் அவர்களுக்கு தருகிறேன் சிவபெருமான் சொன்னார். விநாயகப்பெருமான் சிவபெருமான தாய் தந்தையில் சுற்றி வந்தார், முருகன் உலகெல்லாம் சுற்றி வந்தார். அதாவது முருகன் சுற்றி வந்தது விதி, அந்த அவர் விநாயகப்பெருமான் சுற்றி வந்தது மதி. அது விதி, இது மதி. சுற்றி வந்த உடனே கையில் பழத்தை வாங்கிட்டார். அந்த பழத்தை வாங்கின கோபத்தில் தான் பழனி மலையில் போய் முருகன் இருக்கிறார். இது உங்களுக்கு எனக்கும் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. இதில் உள்ள தாத்பரியம் என்ன தெரியுமா? இது பழனி மலையை கோபப்பட்டார், பழத்தை கொடுத்தார், மேலே போய் நின்னார்ல. இது சிவபெருமானுடைய திருவிளையாடல். என்ன திருவிளையாடல் தெரியுமா? தாய் தந்தை தான் உலகமே, தாய் தந்தை தான் உலகமே என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த திருவிளையாடல். அது மாதிரி இப்போ சிவபெருமானுக்கு வந்து சூரன் அழிக்கிறதுக்கு நேரம் ஆயிருமா? அழிக்க முடியாதா? அழிக்க முடியும். ஓம்காரம் மந்திரம் வந்து சிவபெருமானுக்கு தெரியாதா? தெரியும். ஏன் அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி சொல்ல சொன்னார் முருகானி சொல் அப்படி? ஏன் சொன்னார்? முருகனை டெஸ்ட் பண்ணுறதுக்காவா? இல்லை, சிறு குழந்தையாக இருந்தாலும் அறிவனுடைய விளக்கம் இருக்கலாம், சிறு குழந்தை என்பதற்காக ஒதுக்கி விடாதே. சிறு குழந்தை, ஒரு சின்ன பிள்ளை வருது, அங்கிள் இது மிஸ்டேக் தானே அப்படின்னா என்ன செய்வேன் தெரியுமா? நான் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட், நீ 3ஆம் கிளாஸ் பிள்ளை பேசாத அப்படின்னு சொல்ல மாட்டேன், கிட்டக்க பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு தெரிந்த விஷயம் எனக்கு தெரியவில்லை என்பது பொருள். அதில் என்ன தப்பு இருக்கு? அந்த பிள்ளைக்கு இறைவன் அந்த அறிவை கொடுத்துருக்காரு, டக்குன்னு பொறி கட்டுற மாதிரி சொல்லுது. அந்த சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவின் விளக்கம் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து உள்ளது அந்த திருவிளையாடல். இப்போ ஏன் முருகன், அப்போ முருகனுடைய ஏன் உதித்தார் என்பது கச்சியப்ப சிவாச்சாரியார் முதன் முதல்ல சொல்கிறார். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்றஜோர் பிழம்பதோர் மேனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பொன் இரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய. இந்த உலகம் உய்வதற்காக பிறந்தவன் முருகன். கருணை கருவறி பிழம்பா பிறக்கிறேன், ஏன் பிறந்தான் தெரியுமா? சூரனை வதைப்பதற்காக அவர் சொல்லலை, உலகம் உய்வதற்காக, உலகம் நன்மை பெறுவதற்காக, உலகம் விளங்குவதற்காக, உலகம் வாழ்வதற்காக கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் அங்கு உதித்தனன் உலகமுய்ய அவன் ஆரம்பிக்கிறார். முருகனுடைய பிறப்பு இதால் தான் முருகன் பிறந்தான், அவன் தான் நமது தமிழ் கடவுள். அடுத்து இந்த கருணை பாரதின்னு தலைப்பில் கொடுத்துருக்கு. இந்த கருணை பாரதி எங்கே வந்துச்சு? யார் முத முதல்ல உபயோகப்படுத்தினான்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி,
ஏவரும் துதிக்க நின்ற ஈரோறு தோள்கள் போற்றி, காஞ்சிமா வடிவைகும் சிவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலமையிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, பன்னிரு கரத்தாய் போற்றி, பசும்பொன்மா மயிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறுமுக பரம்பொருளே போற்றி, கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரதியே போற்றி, என் கண்ணே கண்ணுடருக்குமா மணியே போற்றி, கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரதியே போற்றினார். இந்த கருணை வாரதியே அப்படின்னு சிவாச்சார கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்த புராணத்தில் முருகனை சொன்னார். அதுதான் இந்த தலைப்பு. இதுதான் கருணைவேள் கந்தவேள் கருணை வாரதியாக இருக்கிறேன். என்ன கேட்குறோமோ அள்ளி அள்ளி தரேன். வாரதியாக கல்வி செல்வத்தை தரேன், திருமணத்தை செஞ்சு வைக்கிறேன், பிள்ளை செல்வத்தை தரேன், வீடு வசதியை தரேன், எல்லாத்தையும் தரேன். நகரத்தார்களுக்கு அவன் எதை தரவில்லை. நகரத்தார்கள் எண்ணத்தால் பெரியவர்கள், வளமையால் பெரியவர்கள், வளத்தால் பெரியவர்கள், அறிவால் பெரியவர்கள், ஆற்றலால் பெரியவர்கள், அனுபவத்தால் பெரியவர்கள், கொடையால் பெரியவர்கள், தர்மத்தால் பெரியவர்கள், எல்லாத்தாலும் பெரியவர்கள், ஆனால் எண்ணிக்கையில் சிறியவர்கள். ரொம்ப குறைவான எண்ணிக்கை, ஆனால் குறைவான எண்ணிக்கையாக இருக்கின்ற நமக்கு நம்ம அந்த முருகனுக்கு நம்மை பிடித்திருக்கிறது. அதாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கையில் பொருளாதாரத்தை, இந்தியன் பொருளாதாரத்தை கொடுத்து வச்சுருந்தான்ல முருகன். ஒரு சென்ட்ரல் ரெண்டு சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டான்ல இத்தனை இவ்வளோ பேரில், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸை போட்டான்ல, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை போட்டான்ல, எத்தனை இன்ஜினியர், எத்தனை டாக்டர், எத்தனை பேர் உலக நாடுகளில் இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க. எனக்கு வேண்டிய ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர் ஜார்ஜ் புஷ் வந்து அந்த டாக்டரை ஒரு மாதத்துக்கு அழைச்சி டெஸ்ட் பண்ணிக்கு வரான். ராங்கியா சொக்கலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார் அங்கே வாஷிங்டனில் இருக்கார், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அழைத்து ஜார்ஜ் புஷ் அவரை தான் டெஸ்ட் பண்ண சொல்லுவாரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எங்கும் நம்முடைய நகரத்தார்கள் உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். அங்கே யார் மேக்கிங் தி மார்க்? அதுதான் நமது நகரத்தார் சமூகம். அதுதான் அந்த கருணை வாரதி. கருணை வாரதியாக இருக்கின்ற முருகன் கருணை வெள்ளத்தை அள்ளி அள்ளி கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை பாடியவர்கள், இனிய தமிழால் ஏற்றியவர்கள், இனிய தமிழால் புகழ்ந்தவர்கள், இனிய தமிழால் பாடியவர்கள், பாடல் இயற்றியவர்கள், அதுதான் இந்த இனிய சொல். இனிய சொல்லால் பாடியவர்களை இனிய சொல் சொன்ன சொல் வாரதிகள், சொல் வாரின சொல்லையில சொல் மழையால் அவனை புகழ்ந்தவர்கள் பாடியவர்கள். அதாவது முதல்ல மூன்று பேர், மூன்று பேரை பற்றி ஆளுக்கு அஞ்சஞ்சு நிமிஷம், ஒரு ஏழு நிமிஷம் பேசுனா இந்த கொடுத்த டைம் கரெக்டு. முதல்ல வந்து அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் ஒம்பது நூல்கள் எழுதினார், திருப்புகழ் உள்ளிட்ட, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த மாதிரி ஒரு மொத்தம் ஒம்பது நூல். இதை தமிழ் உலகம் வந்து அதாவது நவமணி, நவரத்தினங்கள் என்று சொல்வார்கள். இதில் வந்து திருப்புகழில் இரண்டு பாடல்கள், ஒன்று ஏறுமையில் ஏறிவிழ யாடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குந்துருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒவ்வொரு செய்தியாக சொல்லிட்டே வர்றார். ஆறுமுகமான பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றா சொல்லார். ஏறு மயில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, இந்த ஆறு முகத்தில் ஒரு முகம் மயில் ஏறி விளையாடுதான். ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுறது சுவாமிமலை பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தவர். இல்லைலாம் நீ செஞ்சிருக்க. அதே மாதிரி ஆறு முகம் ஆன பொருள் அது என்னென்னலாம் உனக்கு அங்கே கிடைச்சிச்சோ அந்த ஆறு முகம் ஆன பொருளை நீ எனக்கு அருள வேண்டும், ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஏன்னா அருணகிரிநாதர் 600 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஏகப்பட்ட நொந்து, தான் வந்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த குளத்தில் குதிக்கிறத தடி குதிக்கிறார். அப்போ முருகப்பெருமான் அவரை காப்பாற்றுகிறார். முருகப்பெருமான் காப்பாற்றும்போது இவர் சொல்றார், தன்னுடைய இந்த மாதிரி நிலைமை எப்படி நான் வாழ்வேன் என்றார். நீ கவலையே படாத, உனக்கு அடி எடுத்து தாரேன் பாடல் எழுதினார். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி ஆகி எழுதி கொடுத்தது. அந்த தான் முதல்ல அருணகிரி கோயிலுக்குள்ளே உள்ளே போனோடனே, அந்த திருவண்ணாமலையில் ராஜகோபுரத்தில் உள்ளே போனோடனே இடது பக்கத்தில் கம்பத்து நாயனார் இருக்கார். கம்பத்து இளைய நாயனார் கோயில் இருக்கு, இங்கே முருகப்பெருமான் இருக்கார். அவர் தான் அருணகிரிநாதரை காப்பாற்றி, அருணகிரிநாதருடைய குளம் பக்கத்தில் இருக்குது, அதிலே அவர் விழுந்து அவர் காப்பாற்றினது. அது ஆரம்பமே முத்தை தரு பத்தி திரு ஆரம்பம், அடி எடுத்து கொடுத்தார் அதில் எழுதியது. அந்த எழுது அதில் இருந்த இந்த ஆறுமுகமான பொருள் என்னென்னலாம் அவங்க கிடைச்சிக்காலம் இனி அருள்னார். அடுத்து
ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே டேரிய மங்கி வாழ்க, யானது நடங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். இதில் இந்த பாட்டு எல்லாரும் நம்ம பாடுறோம், எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஆட்சியர்களுக்கும் தெரியும். போதுவா மூர்த்திகள் நீண்ட காலமாக பல இடத்துல செய்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த பாட்டில் ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, அதாவது பாட்டு எழுதுகிற போது சீர்க்காக அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க எழுதுகிறவங்க. இப்போ என்ன செய்யறதுன்னா, ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது வரையில் வெற்பைங்கிற வார்த்தை இங்கே சேர்ந்துருக்கும். வெற்பையை கொண்டு போய் ஆறுமுகம் வாழ்க, அதாவது ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெற்பைன்னா பொருள் பொருளே தப்பு. முருகப்பெருமான் கேட்பார், ஏண்டா எனக்கு எதிரால் வந்து இப்படி அயோக்கியத்தனமாக கண்ணாபிரமா பாடிக்கிட்டு நிற்கிறேன், முருகப்பெருமான் நினச்சிக்காரோட மனசுக்குள்ளாக இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறானேன்னு. அப்போ எப்படி பாடணும்? நான் மேடைகளை சொல்லியிருக்கேன், அதாவது பெரிய தேசியர்கள் ஞான தேசியர்களுக்கு மேடையில் பேசுகிறோம், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை எல்லா பெரும்பாலான கோவில்களில் பெரும்பாலான தேசியர்கள் பாடுபோது இந்த மிஸ்டேக்கை செய்கிறாங்க. என்ன மிஸ்டேக் தெரியுமா? ஆறு தொடர்ந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க நிறுத்திக்கணும், வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேடேரிய மங்கி வாழ்க, யானது நடங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். இதுக்கு ரெண்டு அர்த்தம். கடைசி வரைக்கும் வாழ்க சீர் அடியாரெல்லாம்னா என்ன அர்த்தம்? வாழ்க சீர் அடியாரெல்லாம், எல்லா அடியார்களும் சீரும் சிறப்புமோடு வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். இன்னொரு அர்த்தம், வாழ்க சீரடியாரெல்லாம், சீராக இருப்பவர்கள் சீர்னா நடத்த ரெண்டு அர்த்தம், ஒன்று சிறப்பாக நடத்தும், இன்னும் ஒழுங்காக நடத்தும். சீராக இருக்கு, அது சீராக இருக்கா? சீராக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். ஒழுங்கான அடியாரெல்லாம் வாழ்கன்னு அர்த்தம். வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், இதுதான் இனிய சொல். இந்த ரெண்டும் அதாவது ஆட்சி மாதிரிலாம் வந்திருக்க. இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் கந்த சஷ்டி கவசம் பாடுறீங்க, அதே போல் அபிராமிப்பட்டருடைய கலையாத கல்வியும் பாடுறீங்க. இந்த ரெண்டுலையும் நீங்கள் எல்லாரும் செய்கிற காமன் மிஸ்டேக்கை போய் சொல்கிறேன். அதாவது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ரபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணியிலாத உடலும் சரியாத மன்மன் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் ஒரு தடுகை வாராத குடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருகிலும் மாயனது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதேஸ்வர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த பாட்டில் நடுவில் ஒரு வார்த்தை வருது, அன்பு அகலாத மனைவியும்னு வருது. அபிராமிப்பட்டர் ஆண்களுக்காக அந்த பாட்டை எழுதினார். நீங்கள் எல்லாரும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத மனைவியும் நீங்கள் பாடிக்கின்னே இருந்தால் என்ன அர்த்தம்? அன்பு அகலாத கணவனும்னு நீங்கள் பாடணும். அப்படி பாடுறதுக்கு தான் இருக்கா அன்பு அகலாத துணையும்னு ரெண்டு பேரும் பாடலாம், ஆணும் பாடலாம் பெண்ணும் பாடலாம், அன்பு அகலாத துணையும்னு. இனிமேல் நீங்கள் பாடுற போது இந்த பாட்டை பாடுற போது அபிராமிப்பட்டர் எழுதிட்டார், அவர் ஆம்பளைக்கே எழுதியிருக்காரு, அதனால அதுக்காக அவர் எழுதின நீங்களும் கண்ணு மொழி பாட்டே இருக்கக்கூடாது, அன்பகலாத கணவன் பாடணும். ஒருத்தரை கேட்டேன், ஏயா உங்கள் வீட்டில் ஆச்சு இப்படி பாடுவாளான்னு, அவர் சொன்னார் அவர் உண்மையைத்தானே பாடுறான்னு. என்னென்ன அன்பகலாத கணவன் மனைவி ஏன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், அவஸ்தானம், ஆம்பளை வீட்டில் கணவன் ஸ்தானம்னா அப்படின்னாரு. அவள் ஹஸ்பண்டாக இருக்கா, நான் ஒய்ஃபாக இருக்கேன், உள்ளதானே சார் பாடிக்கிட்டு இருக்காருனாரு. ஆனால் அப்படி இருக்கப்படாது, யூஸ்வலாகவே நீங்கள் பாடுற போது அன்பகலாத துணையும்னு பாடுங்க, அல்ல அன்பகலாத கணவனும்னு பாடுங்க. உங்கள் புஸ்தகத்தை எடுத்து சின்ன கோடு போட்டு மேலே எழுதி வச்சுக்கோங்க. இதே போல் கந்த சஷ்டி கவசம் பாடுறீங்க, இந்த கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, இந்த கந்த சஷ்டி கவசத்தில் ஆண்குறி இரண்டும் அயில் வேல் காக்க அப்படின்னு ஒரு வரி இருக்கு. நீங்கள் யார் இதை மாற்றி பாடியிருக்கீங்க? நீங்கள் அவ்வளோ பேரை கண்ணை முடிக்க ஆண்குறி இரண்டு மயில்வேல் காக்க, ஆண்குறி இரண்டு மயில்வேல் காக்கன்னு பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்குறி இரண்டு மயில்வேல் காக்க நீங்கள் ஏன் பாடுறீங்க? செட்டியாரில் போடணும். அப்போ என்ன நீங்கள் எப்படி அதை பாடுறது? பெண்குறி இரண்டும் பெருவேல் காக்க அப்படின்னு பாடணும். நீங்கள் அந்த இடத்துல திருத்திக்கணும். அதாவது அப்போ பாடுறவர் பாடிட்டாரு, பாடுறது யாருக்கு அது பொருந்தும்? பெண்ணுக்கு பொருந்துமானால் ஆண் சரியாக போடணும், ஆணுக்கு போடணும் பெண் சரியாக போடணும். அதாவது அது நம்ம பிழை திருத்தம் அல்ல, அது அவர் பாடுறது சரிதான், நம்மளை பாடுற போது அது கரெக்டாக பாடிக்கணும். இது ஒரு அதாவது அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளில் ஒரு அவர் அருமையான இடம் இரண்டும். அடுத்து இரண்டாவது, அவருக்கு அப்புறம் நக்கீரர் பெருமான். நக்கீரர் பெருமான் ஆற்றுப்படை எழுதியவர். ஆற்றுப்படை ஆறு அப்படின்னா வழின்னு அர்த்தம், ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்துதல் அர்த்தம்.
வழிப்படுத்துதல் அர்த்தம் முதலாவது நூற்றாண்டு நக்கீரர் வாழ்ந்தார். அவர் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா ஆற்றுப்படைன்னு என்ன அர்த்தம்னா, இந்த முருகன் தலங்களுக்கெல்லாம் சென்றவர், அதனுடைய சீரையும் சிறப்பையும் ஊரையும் புகழையும் ஒரு பாடலாக சொல்லி அருள் பெற்ற ஒருவன் அருள் பெற போகிற ஒருவனுக்கு வழிகாட்டுவது, இது ஆற்றுப்படை இலக்கியம். அருள் பெற்ற ஒருவன் இறைவனுடைய தலத்துக்கு சென்று அருள் பெற்ற ஒருவன் அருள் பெற வேண்டி போகின்ற ஒருவனுக்கு அந்த ஊரின் சிறப்பை சொல்வது ஆற்றுப்படுத்துதல், இது ஆற்றுப்படை இலக்கியம்ங்கிறது. ஆற்றுப்படுத்துதல் சிவர் அவர் ரெண்டு சொல்றார், அதாவது வேலுண்டு வினையிலே மயிலுண்டு பயம் இல்லைங்கிறோம். அதாவது திருமுருக ஆற்றுப்படையில் சொல்றாரு இரண்டு பாடல்கள், ஒன்று வீரவேல் தாரை வேல் விண்ணோர் சிறை மீட்டிய தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி கொழித்த வேல் கொற்றவேல் சோர்வாகும் துடைத்து வேல் உண்டே துணை. அந்த வேல் ஒன்று போதுங்கிறார், வீரவேல் தாரைவேல் முன்னோர் சிறை மீட்டிய தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி கொழித்த வேல் கொற்றவேல் சோர்வாகும் குன்றும் துடைத்த வேல் உண்டே துணை. அந்த வேல் ஒன்று இருந்தால் போதுமானது அப்படிங்கிறார். அதாவது நக்கீரர் பெருமான் அந்த முருகனுடைய தலங்களை அப்படி சொல்ற போது அது அப்படி, அதாவது தன்னை மறந்து அந்த வார்த்தைகளை அப்படி கொற்றுறாரு. அது அந்த படிக்கிற போது அந்த உணர்வுகள் வரும். அந்த வீரவேல் போட்ட பாடல்கள் சுவாமி இப்படி அந்த வேலினுடைய இது நமக்கு வந்துருது. அது வேல் பூஜை செய்கிறான், அதில் முக்கியமானது வேல் உண்டு வினையிலே மயில் உண்டு மயிலே கந்தன் உண்டு கவலை இல்லை மனு, அதான் கந்தன் கருணை. அது அடுத்து இந்த மூன்றாவது இதில் வர்றது வந்து இந்த அருணகிரி ஒரு நாலஞ்சு பாடல்கள். அதாவது சாதாரண நடைமுறையிலேயே இந்த அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் ஒரு நாலஞ்சு பாடல்கள், கந்தார் அனுபூதி கந்தார் அலங்காரத்து தினசரி பாடி பழகணும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேனர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க. முதல்ல ஆரம்பம் உருவாய் அருவாய், உருவமாயிருக்க அருவமாயிருக்காய், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் இருக்க இல்லாமலும் இருக்க அப்படி சொல்லிட்டே வந்தவர் கருவாய் உயிராய், முதல் கருவாகிற அப்புறம் உயிரை கொடுக்கிற கருவாய் உயிராய், அதுக்கப்புறம் கதியை கொடுக்கிற கதியாய் விதி, இது நாளும் இதோடு கொடுக்க அது இதோட ஸ்டாப் பண்ணலை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு இவ்வளவுக்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனைங்கிறது. ஏன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இவருக்கெல்லாம் மேலாக உள்ளது குருஸ்தானம், அந்த குருவாக நீ வந்து எனக்கு அருள் புரியுங்கிறார். இந்த மாதா பிதா குரு தெய்வம் இருக்கு, அந்த மாதா பிதா குரு தெய்வம் இருக்கு பத்தியெல்லாம், அந்த மாதா பிதா முதல்ல மாதாவை சொன்னேன். ஏன் மாதாவை சொன்ன, மாதா நிச்சயமானவள், இதான் என் தாய், இரண்டு தாய்க்கு நாம் பிறக்க முடியாது, ஒரு தாய்க்கு தான் பிறக்கலாம், மாதா நிச்சயமானவள். அடுத்து அவள் தன்னுடைய கணவனை கையை காட்டுறா, அப்பா இதான் உங்க அப்பான்னு, அப்போ தான் நம்முடைய தகப்பனார் நமக்கு தெரிகிறது. நம்பர் டூ, இந்த இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் உண்டு, உலகத்தில் பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் தன் தகப்பனை காட்டினாள், ஆனால் ஒரே ஒரு பிறப்பில் மட்டும் தாய் வந்து பிள்ளைக்கு தகப்பனை காட்டலை, தகப்பன் தான் தாக்கி பிள்ளையை காட்டினான், அதான் முருகன் பிறப்பு. முருகன் மட்டும்தான் பார்வதியை கூப்பிட்டாரு, பாத்தியா இதான் உன் பிள்ளையினார். உலகத்தில் எடுத்த பிறப்பிலேயே ஒரே ஒரு பிறப்பு தாய் தந்தைக்கு காட்டுகின்ற பிறப்பில் தந்தை தனக்கு ஒய்ஃபுக்கு காட்டின இது ஒன்று தான், அதான் முருகன் பிறப்பு. அதில் வந்து மாதா தாய் நிச்சயமானவள், அவள் தன் தந்தையை காட்டுகிறாள், இருவரும் சேர்ந்து குருவை காட்டுகிறார்கள், குரு இறைவனை காட்டுகிறார். இந்த நாளுதான் ஆர்டர், மாதா பிதா குரு தெய்வம் என்பது. அப்போ இந்த பாடலை எங்கே முக்கியத்துவம் வச்சாரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த பாட்டை தான் பாடணும், காலேஜு ஸ்கூலு ஹைஸ்கூலு என்ன படித்தாலும் இந்த பாட்டை திரும்பி திரும்பி பாடணும், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய். என் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டிருக்கோம், புளியார் சொல்லி சிவமையும் செந்திலாண்டம் திரும்பிட்டு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனைனு போட்டு இன்வெர்ட் கமாஸ் போட்டு வச்சுருப்பேன். இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தான் நம்மளை வாழ வைக்கும், அதான் அறிவை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும், அவனை கூப்பிட்டே இருக்கணும் வா வான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அது அடுத்து அஞ்சும் முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் பெண் சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அடுத்து அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெண் சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நீ நெஞ்சில ஒரு கால் நினைத்தால் இருகாலும் தோன்றும் யாருக்கு, முருகா என்று ஓதுவார் முன்ன. அப்ப முருகா முருகா அப்படின்னு சும்மா அப்படி முருகன்கிறான், முருகன் சொன்ன ஓடி வருவானா
அப்ப முருகனை எப்படி அழைக்கணும், எப்படி அழைத்தால் முருகன் வருவான், யார் அழைத்தால் முருகன் வருவான், யார் அழைத்தால் முருகன் வருவான்? விழிக்கு துணை திரு மென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றாமொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. யாருக்கு முருகன் வருவான் தெரியுமா? வெறும் முருகா முருகான்னு வரமாட்டான், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகன். மெய்மை குன்றா மொழி இருந்தா தான் முருகனே அவதா சத்தியமா உள்ளத்தில் நல்ல உள்ளம் படது. எல்லாரும் இப்போ முருகன் இப்போ என்ன கேட்கணும் தெரியுமா? நாளைக்கு நீங்க எல்லாரும் என்ன கேட்கணும்? எனக்கு பிள்ளை கல்யாணம் வேணும், எனக்கு நல்ல கார் வேணும், ஒரு பங்களாவை கொடுத்துருக்கீங்களா அவன் தருவேன். இதில் நீங்கள் சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம். அப்போ என்ன கேட்கணும்? முருகா எனக்கு நல்ல மனத்தை தா. ஏன் நல்ல மனம் கேட்கணும்? நல்ல மனத்தை கேட்டால், நல்ல மனம் இருந்தால் நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல சொற்கள் வரும், நல்ல சொற்கள் இருந்தால் நல்ல செயல்கள் வரும், நல்ல செயல்கள் இருந்தால் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் வரும். அப்போ இதுக்கான வாழ்கிறான், நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவ. நம் ஜென்மா எடுத்தது எதுக்காக? நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக, ஒரு வெற்றியோடு வாழ்வதற்காக. ஒரு வெற்றியோடு வாழணும், ஒரு நல்ல ரிசல்ட் வரணும், என்ன இருக்கணும்? நல்ல மனம்தான் ஆரம்பம் இருக்கணும், கசடு இல்லாத மனம் இருக்கணும். அதான் கபடு பாராத நட்பு. அதாவது உள்ள அந்த அதாவது இருக்கதே அந்த கசடு இல்லாத மனம் நல்லதே சிந்திக்கிறது. காலையிலேருந்து ராத்திரிக்கு யார் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், எப்படி இருக்கலாம், ஏன் அப்படின்னு சிந்திக்கிறது. அதாவது ஆரம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி எடுத்துக்கிறது, என்னென்ன வேலை நடத்துறது, எல்லாம் மனம் என்பது. நம்மகிட்ட இருக்க பிறகு ஹெல்ப் பண்ணுறது, என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம், சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் என்னென்ன உதவி செய்யலாம். உதவி செய்வதற்காகத்தான் நான் ஜென்மாவே எடுத்திருக்கான். அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நீ பிறந்ததே உதவி செய்வதற்காகத்தானே என்கிறார். இது அடுத்து இப்படி அதாவது எடுத்து மூன்றாவது, அதாவது சொல் வாரியாக இருந்தவர் வள்ளலார். வள்ளலார் வந்து அதாவது 9 வயசு இவர் ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்கூலுக்கு போகிறான்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஸ்கூலுக்கே போகல, நேராக கந்த ஹோட்டத்தில் முருகன் பாடிக்கிட்டே இருக்கார். இவர் ஸ்கூல் வாத்தியார் இவர் அண்ணன் கேட்டார், பையன் படிப்புக்கு கரெக்டாக வரானான்னு. அவன் ஸ்கூலுக்கே வரலையேன்ட்டார். ஆஹா, ஸ்கூல் கரெக்டாக 8 மணிக்கு பைக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கானேன்னாரு. கடைசியாக பின்னாடி போய் பார்த்தா அந்த ஆசிரியர் இப்படி எப்படி போய் சொல்லி எங்கே போகிறேன் அப்படின்னு போய் பார்த்தா முருகனுக்கு இதனால் பாடிக்கிட்டு நிற்கிறார். ஒரு நாள் கிளாஸ் ரூமில் வந்து வாத்தியார் சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்னார். இவர் மட்டும் வாயை மூடிக்கிட்டே இருந்தார். எல்லா பசங்களும் திருப்பி சொன்னேன், வாத்தியார் கோவம் வந்துருச்சு எந்திரானார். இவர் எந்திரிச்சுனார், எந்திரிச்சுன்னு இப்போ இந்த பாட்டை ஏன் சொல்லலைன்னாரு. சார், காலங்காத்தால் வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு, அதாவது நல்லதை நினைக்கணும், நீங்கள் நல்லதை சொல்லணும். காலையெல்லாம் பூரா வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேணும் வேணும் இப்படி நீ சொல்லிட்டே வேண்டாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எதிர்மறையில் பாடுறிய, ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் இப்படி இதே இதுக்கு பாடணும்னாரு. அப்போ நீ ரொம்ப தலை மட்ட கண்ணம் பிடிச்சவனா இருக்க, நீ சொல்கிறா பாட்டேன் அப்படின்னாரு வாத்தியார். இவர் உடனே அப்போ தான் பாடினார், ஒரு மணி திருமலை நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருமை புகழ் பேச வேண்டும், பொய் பேசாது இருக்க வேண்டும், பெருமை பிடித்து ஒழுக வேண்டும், மதமானவை பிடியாது இருக்க வேண்டும், மறுபடி நாசை மறக்க வேண்டும், இன்று முனை மறவாது இருக்க வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், வெறும் கருணை இல்லை நின் கருணை நிதி வேண்டும், மதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும், தர்ம மிகும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமுங்க கந்தவேழே, தன் முகத்துயமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணி என்னார். அத்தனையும் வேண்டும்னார், 11 வேண்டும் இருக்குதுல, 11 வேண்டும் 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 வேண்டும்னாரு ராமலிங்க வள்ளலார். அதாவது ரொம்ப அதாவது மனசை தொட்டு உருக்கிறது, நம்ம எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிய. இது முருகன் கஞ்சி கேட்கறதெல்லாம் தந்திரப்பான்னு என்ன வேணும் அப்படிங்கிற பேசிக்காக சொன்னார். ஈ என்று ஒருவரிடம் நின்று கேடாத இயல்பும், ஈது இடுவென்ற போது அவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற தரமும், நீ என்றும் என் நினைவிடா நிலையும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், அயலார் நிதியூன்றும் நயவாத மனமும், மெய்நிலை என்றும் நெகிழாத திடமும், உலகில் சீ என்று பே என்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும், வாய்மையும் தூய்மையும் தந்துனும் திருவடி கேளாக்குவாய். தாய் என்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் உங்க கந்தவேழே, தன் முகத்துயமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணி என்னார். எப்போதும் இந்த பாடல்களை குவாலிஃபையிங் கிளாஸ் இருக்கு பற்றிலாம் அதை இருக்க பிடிச்சிக்கணும். அதாவது என்ன ஆரம்பம்? ஈ என்று ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு. எனக்கு இப்போ தேவை இருக்கு, எனக்கு தேவை இருக்கு, தேவையினுடைய சூழ்நிலை இருக்கு, ஆனால் நான் என்ன செய்யணும்? ஈ என்று ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பை தந்துரு. எனக்கு தேவை இருக்கத்தான் செய்யுது, ஆனால் எனக்கு என்ன இயல்பு வேணும்? சே, ஏன் கேட்கணும்? வை
அப்படிங்கிறது இயல்பன் எனக்கு தான், ஈ என்று ஒருவர் நின்று கேடாத இயல்பும் ஒருத்தர் வந்து கேட்கிறான் தான் கேட்டுட்டேன் அப்ப என்ன செய்யறது, ஈ என்று ஒருவரும் கேடாத இது இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், அப்படி ஒருத்தர் வந்து கேட்ட போது எனக்கு அந்த திறத்தை தந்துரு, கொடுக்கிற திறத்தை தந்துரு. அடுத்து மூணாவது, நீ என்றும் என்னை நினைவிடா நிலையும், நீ என்னைக்கு என்ன கைவிட்டுறப்படாது, நீ என்னும் நினைவிடா நிலையும், நான் எப்படி இருக்கணும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், உன்னை கைவிட அதாவது நீ என்ன உன்னை கைவிடாத நெறியோட நான் வாழணும், நீ என்னும் கைவிடா நிலையும் என்னும் நினைவிடா நெறியும். அடுத்து சொன்னாரு, அயவார் நிதி ஒன்றும் நயவாத மனமும். நாராயண் எவ்வளவு பணக்கு இருக்கு, அக்கறி சோபத்தில் வீரன் வீரப்பட்டு எவ்வளோ இருக்கு, அண்ணாமலைக்கு எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு இருந்தா நமக்கு என்ன, அவ்வளவுதான். அவற்றுக்கு நாராயண்ட்ட 1000 கோடி இருக்கு, இருக்கட்டும், அவர் பொட்டாட்டி பிள்ளை இருக்கு, சொந்தம் இருக்கட்டும், நமக்கு என்ன சம்பந்தம். அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம்னாரு, அந்த சிந்திக்க கூட கூடாது, நயவாத மனமும். அடுத்து மெய்நிலை என்றும் நெகிழாத திடமும்னாரு. மெய்நிலை ரெண்டு அர்த்தம், ரெண்டு அர்த்தம்னா என்ன அர்த்தம், ரோட்ல போறோம் ஒரு அழகான லேடி எதிரால வரா, ஒரு மனுஷனுக்கு 4 ஆணோ பெண்ணோ 4, முதல்ல ஆரம்பம் வந்து சலனம், அடுத்து சபலம், அடுத்து ஆசை, அடுத்து காமம், இதே 4 ஸ்டேஜ். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது அந்த முதல்ல இப்படி போறோம், அந்த சலனம் வந்துடக்கூடாது, மெய்நிலை எந்தும் நெகிழாத திடமும், திடம் ஸ்ட்ராங். வள்ளுவர் சொல்லுவார், ஒரு வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மத்தன தூக்கி தெரியடா அப்படின்னுவார். அந்த மனத்திட்பம் இருக்கு பத்தியலா, அதுக்கு ஈக்குவல் அதுதான். எது வாழ்க்கையில சிரமம் தெரியுமா, நீங்க எதை வேணாலும் வெல்லலாம், தன்னை வெல்வது சிரமம். அலெக்சாண்டர் கிரேட் உலகத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சான், ஜெயிச்சு நேர் போய் உட்காந்துருந்தேன், போல விட்டேன், டே உலகத்தை ஜெயிச்சிருக்கேன் வா எல்லாரும் என்ன பாருன்னு, எல்லா மன்னர்களும் வந்தாங்க, ஒருத்தரும் அலெக்சாண்டரை பார்க்கல, நேராக குரு இருக்கான் பின்னாடி 5 கிலோமீட்டரில், நேராக குருவை போய் பார்த்தாங்க, எல்லாரும் ஒரு களைப்பாக வராங்க, எப்போ ஒரே டயர்டாக இருக்காங்களே என்னன்னு மந்திரியை கேட்டான், எல்லாரும் குருவை பார்த்துட்டு வராங்கண்ணே, டேய் உலகத்தை ஜெயிச்சது நான்டா, குரு ஜெயிக்கல, அவர் இங்கே ஆசிரமத்துக்குள்ளே உட்காந்துருக்காரு, அவரை போய் ஏன்டா பார்க்குறாங்கன்னு கேட்டேன். உடனே இதை போய் நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்ட்டு மினிஸ்டர் அங்கே போனேன், அங்கே போய் குருவை கேட்டேன், ஐயா உங்களை பார்க்க எல்லோரும் வந்துட்டு அங்கே வராங்களே, ஏதாவது நீங்கள் ஓலை விட்டீங்களானே, கையை காட்டி விட்டு என்ன காரணம்னு சிஷியனை கேளுனார். பக்கத்தில் சிஷியன் உட்காந்துருக்கேன் இப்படின்னாரு, சிஷியனை மீதோ காதுக்குள்ளே கேட்டார் அமைச்சர், அவன் சொன்ன, உங்கள் அலெக்சாண்டர் உலகத்தை வென்றார், ஆனால் எங்கள் குருஜி தன்னை வென்றார்ன, உலகத்தில் மனுஷனுக்கு எது சிரமம் தெரியுமா, தன்னை வெல்வது தான் சிரமம். ஏனென்றால் அறிவுக்கும் ஆசைக்கும் எப்போதும் போட்டி நடக்கும். மனம் இருக்கு பற்றியெல்லாம், மனம் வந்து காட்டாற்று வெள்ளம், மனம் வந்து அடைக்க முடியாத காற்று, புயல் காற்று மாதிரி மனோ வேகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ மனம் போன போக்கு எல்லாம் போக வேண்டாம்ன, மனம் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை அடக்கிறது யாரு, அறிவு. எப்போதும் மனசுக்கும் அறிவுக்கும் போராட்டம் எப்போதும் நடக்கும். அப்போ அறிவு தான் வெல்ல வேண்டும், மனசுபடி போகப்படாது, அறிவுப்படிதான் நீ நடக்க வேண்டும். அறிவு அதை சரிப்படுத்துவதற்காகத்தான் உனக்கு அறிவைவன் தந்திருக்கிறார். அப்போ அதுதான், அப்போ தன்னை வெல்வது மெய்நிலை என்றும் நெகிழாத திடமும். அதாவது ஒரு பெண் போறா, ஆகா அழகா இருக்காளே, நோ ஸ்டாப் இட், அவ்வளவுதான். அதே போல எங்க என்னுடைய ஜட்ஜிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், நான் ஜட்ஜி சேர்க்க மீட்டிங் நடக்கும், எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் தெரியுமா, மெய்நிலை என்று நெகிழாத திடம்னா மெயினா சத்தியத்தின் நிலைன்னு அர்த்தம். சத்தியத்தை எப்போ கைவிட்டுறாத, கைவிட்டா கோளாறு, அதுக்கு நம்ம வந்திருக்கோம், சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு வந்திருக்கிறோம். அப்படி மெய்நிலை என்றும் நெகிழாத திடமும் உலகில் சீ என்று பே என்று பிறந்தமை தீங்கு சொல்லாத தெளிவும், திட்டாத ஈசி திட்டாத தீங்கு சொல்லாத தெளியும் வாய்மையும் தூய்மையும் தந்துனும் திருவடிக்காளாக்குவாய். தாய் என்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளத்தலம் உங்க கந்த வீழே, தன் முகத்துயமணி உள்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியினர். மற்றவங்களுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, இவர் வந்து எல்லாரோடையும் உறவாடுவார். இதான் ராமலிங்க வள்ளலாருடைய சிறப்பே, அவருடைய பாடல்களின் சிறப்பு. அவருடைய சிறப்பு என்னன்னா, அதாவது கோடையிலே இழைப்பாட்டி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தருநிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சு வை தண்ணீரே, உகந்த இடைமலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூம் காற்றே, மென்காற்றின் விளை சுகமே, சுகத்து உறும் பயனே, ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கல் அணிந்தொருளை நடராஜ பெருமான தன்னுடைய பெண்ணாக்கி காட்டுறாரு, என்னை மணந்த மணவாளா, நான் பெண்ணு நீ என கணந்த புருஷன்கிறாரு. அதே போல முருகப்பெருமா தாய் என்று சென்னையில் கந்த கோட்டத்துள் உள்ள தலம் உங்க கந்த வேடேனா, தாயா பாக்குறாரு, நீ தான் எனக்கு தாய் அப்படிங்கிறார். அந்த உறவு முருகனோட பார்க்காதீங்க, முருகனோட பார்த்து முருகனை பார்த்து கன்னத்துல போட்டுட்டு பூஜை பூஜிட்டு போதீங்க, முருகனோட உறவாடுங்கள். எது வாழ்க்கையில சிறந்தது தெரியுமா, இறைவனுக்கு குளோஸா இருக்கதான் சிறந்தது.
எனக்கு சொந்த முருகன் ஒவ்வொரு மனசும் உங்களுக்கு சொல்லணும். இப்போ எனக்கு யாராவது ஒரு முருகனை பற்றி அறியாமல் பேசணும், எனக்கு அப்படியே ஆத்திரமாயிரும். ஏன்னா முருகனை பற்றி தான் நான் தான் பேசணும். அவங்க பேசுகிற என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா முருகன் எனக்கு சொந்தம். திருச்செந்தூரை பற்றி யாராவது சொன்னால் அறியாமல் பேசணுச்சுப்பான், நிறுத்து நான் சொல்கிறேன் கெளுமே. ஏன்னா எனக்கு முருகன் சொந்தம் 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 உள்ள முருகன் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அடித்தளத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் நான் போய் சாமி கும்பிடணும். வள்ளுவர் அவர் என்ன சொன்னார், எப்படி சொல்லிடுறா பாருங்க, யார் உறவு வேண்டும்னு சொன்னார் ராமலிங்கம் உள்ளதா? உறவு வேண்டும். யார் உறவு வேண்டும்? உத்தமர் உறவு வேண்டும். எப்படிப்பட்ட உத்தமராக இருக்கணும்? ஒன்று கொண்டு கிளாஸ் போட்டுட்டே போகிறாரு. ஒருமையுடன் நின்னது திருமலரணி நினைக்கின்ற உத்தமரதும் உறவு வேண்டும். அந்த உத்தமர் எப்படிப்பட்ட உறவாக இருக்கணும்? உத்தமர் உறவாக இருக்கணும். ஒருமையுடன் திருமலரணி நினைக்கின்ற உத்தமர். ஒருமைங்கிற கான்சன்ட்ரேஷன். பக்திக்கு மூணு விஷயம் வேணும். முதல்ல ஒருமைப்பாடு, ரெண்டாவது உறுதிப்பாடு, மூணாவது இடைவிடா தொடர்நிலை. இன்னைக்கு காலை பறிச்சை பையன் போய் பிள்ளையாருக்கு மேலே வேகமாக கொட்டிக்கிட்டீங்க போது பறிச்சை இல்லைங்க பிள்ளையார் சிரிப்பார், 364 எங்கேடா போனேன் அப்படிம்பாரு. இன்னைக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு, நேராக போய் முருகா ஒடிவா கல்யாணம் பண்ணணும், தம்பி 362 நாள் உங்களுக்கு ஆளே காணும் எங்கே போனீங்க அப்படின்னு முருகன் உள்ள சிரிச்சுக்குவார். அப்போ என்ன அர்த்தம்? இடைவிடா தொடர்நிலை. பக்திங்கிறது நம்மளோட ஒட்டினது. காலையில் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், எந்திரிச்சு ஒன்று பழுத்தை ஃபஸ்ட்டு ஊதிய பூசு, அப்புறம் காஃபியை சாப்பிடு. ஏன் ஊதிய பூசணும்? ஊதிய பூசி வச்சோன்னா முருகன் அப்படியே அந்த முருகனுடைய நினைப்போட அந்த ஊதிய பூசுறோம், அந்த வாடி உள்ள வாடை ஏறுது. அப்படியே அந்த முருகன் வராரு, அந்த முருகன் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு வருவார். அதுதான் பிள்ளைகளுக்கு நம்ம செட்டி நாட்டில் இதெல்லாம் பிள்ளைக்கு உத்திராட்சம் போட்டு வர்றது, காலை எந்திரிச்சு ஊதிய பூசி விடுறது. ஊதிய பூசிக்கிட்டே வரல பிள்ளை, அது தொடர்ந்து வாமா நீ விடு நான் பூசுறேன் விடம்மா, அது பூச ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? அப்படி பூசிட்டு வந்தாலே முருகன் அங்கே வந்து ஆட்சி புரிய ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் வேணும். இதை எல்லாத்தையும் தான் இந்த அந்த ஒவ்வொரு வாசகத்தையும் அப்படி அதெல்லாம் சேர்ந்து இந்த இதை இனிய சொற்களாகவே இவர்கள் சொல்லி நம்ம என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. அது என்ன சொல்லணும்? என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தா குலம் ஆனவை தீர்த்து என்னையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமர மறைநாயகனே, வேதத்தின் நாயகனே, என் தாய் நீதான், அருள்கின்ற தந்தை நீதான். உன்னுடைய சில மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுரு, விட்டு என்னை பாரு, என்னை காப்பாத்து. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தா குலம் ஆனவி தீர்த்து என்னையாள் கந்தா கதிர்வேலவனை, உமையாள் மைந்தா குமர மறைநாயகனே. அதாவது அருணகிரிநாதர் வந்து அப்படியே அந்த அப்படியே முருகனை ரசிக்கிறார். முருகனை அப்படியே ரசிக்கிறார், ரசித்து ரசித்து உள்ளே ஏற்றுறார். அப்போ அந்த மாதிரி இருந்தால் கரும்பு என்ன பண்ணுமா? துவத்து போகுமா, தேன் வந்து குளிச்சு போகுமா. அவனை அறிஞ்சிட்டான். ஒரு அருமையான பாடலை சொல்கிறாரு, பெரும்பை புனத்தினுள் சிற்றி ஏனல் காக்கின்ற பேதை குங்கை விரும்பும் குமரனை, மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்து அன்றே கரும்புந்து வர்த்து செந்தேனும் புளித்து அறக்கை ததுவே தூக்கி ஏறி அதெல்லாம் விட்டாரு. எப்போ பெரும்பை புனத்தினுள், அதாவது அந்த திணை புனத்தில் வந்து வள்ளி வந்து வாரவலம் பாடிக்கிட்டு இருக்கான். அவருடைய மார்பு, அதாவது அவருடைய அந்த கொங்கையை விரும்புகிறான் குமரன். அந்த குமரனை பெரும்பை புனத்தினுள் சிற்றி ஏனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை, இதான் குமரனுக்கு முருகனுக்கு அடைமொழி. அடுத்து குமரனை மெய் அன்பினால், உண்மையான அன்பு, மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும், உள்ள என்ன அரும்புது, உள்ள அரும்பும் தனி பரமானந்தம், உள்ள அப்படியே அவனை பார்த்து பார்த்து அந்த மெய்யன்பினால் பார்க்க பார்க்க, அவனை படிக்க படிக்க, அவனை பேச பேச, போல சொல்ல சொல்ல, அவனுடைய பாட்டை படிக்க படிக்க, உள்ள அரம்பும் தரி பரமானந்தம் தித்தித்து அறிந்தான்றே, உள்ள அப்படியே தித்திக்குது. அதை என்னைக்கு நீ உணர்ந்தியோ, தித்தித்து அறிந்த அன்றே, அன்னைக்கு கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்து தூக்கேறி கரும்பாவது தேனாவது, என் முருகன் நிற்குமா? நிற்காது அப்படிங்கிறார். ஒரே ஒரு பாடல், அதாவது நம்முடைய விதியை மாற்றுகின்ற பாடல். அதாவது செந்தூர் முருகனுடைய பாதத்தில் தலை வாங்கிய, உங்கள் விதியில் என்ன எழுதியிருந்தாலும் என்ன மோசமாக எழுதியிருந்தாலும் செட் ரைட் பண்ணுவான்ங்கிறார். அதான், அதாவது தலைமேல் அவருடைய பொற்பாதங்களை வைத்து வச்சு கும்பிட அதாவது பாதத்தில் வச்சு, ஐயா இவனுடைய பாதத்தை தலைமையில் வை, கொஞ்சம் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல சொல்ல செந்தூர் முருகன் செய்கிறான். உங்கள் தலை எழுதி இருக்கக்கூடிய எழுத்தையும் மாத்துறேன், மாற்றி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அப்படியே தருகிறான், வேண்டியதை தருகிறான். என்ன மோசமான இருந்தாலும் உங்களுடைய பார்த்து நீ தலையை வச்சீன்னா அப்படியே, அதாவது தலையில் அது பிரம்மா எழுதியிருக்கக்கூடிய அயன் கையெழுத்தை மாற்றுகின்ற ஆற்றல் செந்திலாண்டவனுக்கு உண்டு, முருகனுடைய பாதங்களுக்கு தான் அது உண்டு, எந்த தெய்வத்துக்கு உண்டுன்னு யார் எழுதலை.
அவருடைய பாதங்கள் ஒன்று ஒரு தலையை வச்சு நான் கம்ப்ளீட்டாக எழுதி அப்படி பூராத்தையும் மாற்றி எழுதுறேன். அதாவது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால் பட்டு அழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்தே. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், என்ன அர்த்தம்? வயல் அதுக்கு நடுவில் ரிட்ஜ் இருக்கு, பொழில் இங்கிட்ட அங்கிட்டமா செயல் மீன் போய் போய் வருதான், அதில் அந்த 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 ரிட்ஜ் வந்து வரப்பு அழிஞ்சு வச்சான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம். சின்ன சின்ன பசங்க ஒரு 16-18 வயசு எல்லாம் போய் முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கான், அவர் கடம்ப மாலை போட்டிருக்காரு, அந்த மாலையும் அழகையும் பார்த்து பார்த்து மனம் அப்படி பதறி போச்சான், மனமே அப்படி இதாகி போச்சு. ஆகா முருகான் எனக்கு சொந்தமாயிர மாட்டேனா அப்படின்னு. செயல் பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழி, தேன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், வேல் பட்டு அழிந்தது சூரனும் வெறுப்பம், வேல் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. கடைசியானா அவன் கால் பட்டு அழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்தே. ஐயன்னா பிரம்மா, பிரம்மா உங்கள் தலையில் என்ன எழுதியிருந்தாலும், என்ன சுமாராக மட்டமாக எழுதியிருந்தாலும், முருகனுடைய செந்திலாண்டவன் பாதத்தில் உங்கள் தலையை வைத்தால் மாற்றி எழுதி சரிப்படுத்தி விடுவான் என்பதுதான் பொருளின் கருத்து. அந்த மாதிரி இப்படி இது இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் என்னட்டா என்னுடைய சொந்த அனுபவத்தை சொன்னேன். அதான் கியா போய் சொன்னான் சொல்லுவார், ஒரு மேரேஜுக்கு போய் வாழ்த்த போகிறான், நீ வந்து காந்திஜியாவும் சார் காந்திஜியை பார்த்துருக்கியா? இல்லை. அப்போ அவருடைய சம்சாரத்தை பார்த்துருக்கியா? இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துருக்கியா? இல்லை. சரபகையை பார்த்துருக்கியா? இல்லை. திருவள்ளுவரை பார்த்துருக்கியா? இல்லை. வாசுகியை பார்த்துருக்கியா? இல்லை. ஒருத்தரையும் பார்க்கல. இல்லை. நீ அப்புறம் எதுக்கு அவர்களை போல் வாழ் நீ சொல்கிற, உனக்கு அவ்வளோ ஆளே தெரியாதுல்ல. அப்போ என்ன சொல்லணும்? என்னையும் என் மனைவியையும் போல் வாழுங்கள்னு சொல்லணும். அதுக்கு நீ உன்னை தயார் பண்ணிக்கணும் பாரு. கீழே சொன்னால் எனக்கு ரொம்ப க்ளோஸு, என்னை பக்கத்தில் உட்காரச்சி விடவே மாட்டார் ஒரு நாள் பூரா. எனக்கு ரொம்ப பிரியம், எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்த ஆட்கள் கியா விஸ்வநாதன் ஒன்று, அவருக்கு எனக்கு வயசு வித்தியாசம் ரொம்ப. ஆனால் நான் எனக்கு பெரிய முருகன் கொடுத்த பெரிய சொத்து என்ன தெரியுமா? எனக்கு ஃப்ரெண்டு ஒன்று ரெண்டு, எப்போதும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. வயசு காலத்தில் அதிகமாக ஃப்ரெண்டு இருக்கேன் உருப்பட்டதே இல்லை. வயசு காலத்தில் குறைவான எண்ணிக்கையில் ஃப்ரெண்டு இருக்கேன் உருப்பட்டுருவேன். அதிகமாக ஃப்ரெண்டு இருந்தாலே கோளாறு, குறைவான ஃப்ரெண்டு இருக்கணும், அதிகமான பெரியவரோடு பழகணும். எனக்கு 15-20 வயசு செட்டிநாட்டுக்கு பெரிய மனுஷன் பூரா வீட்டுக்கு போயிருக்கேன், சொக்கலிங்க வா உட்காரு அப்படின்னு பக்கத்தில் வச்சு விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன், கேட்டுப்பேன், என்னை சரிப்படுத்திப்பேன், இது விஷயம் இப்படி இருக்குது பூரா தெரிஞ்சுப்பேன். அந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தார். அது மாதிரி என்னென்னா சாதாரண அவர் சொல்லுவார், நீயும் உன் மனைவியும் போல் வாழ் என்று சொல்லணும் பாரு. அப்போ அதுக்கு நம்மளை நாம் தயார் செய்து கொள்ளணும். அப்படி தயார் செய்து கொள்வது இப்பெல்லாம் நீங்கள் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பாடல்கள்லேயும் சொன்னது. நான் ஒரு சிறுவனாக 6வது எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்து, காரக்குடி ஹைஸ்கூலில் படித்து, காலேஜில் காரக்குடியில் படித்து, 2 தங்க மெடல் வாங்கி, சென்னையில் சட்டக்கல்லூரியில் பயின்று, திரும்பி மறுபடியும் தேவகோட்டைக்கு வந்து காரக்குடியிலையும் தேவகோட்டைக்கு தினசரி பஸ்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தொடர்ந்து தேவகோட்டை சப்கோர்ட்டில் இருக்கையிலே டிசி ஜட்ஜ் ஆகி, டிசி ஜட்ஜாக இருந்து ஃபஸ்ட்டில் இருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அங்கே ஒரு 12 வருஷம் இருந்து வேர்ல்டு த்ரூஅவுட் இந்தியா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் டெல்லியில் இருந்து 1.5 வருஷம் இருந்துட்டு தமிழ்நாடு இந்த தென் மாநிலம் பூரா 4 வருஷம் இருந்திருக்கேன். இவ்வளவு எப்படி வந்தேன்னா என் முருகனால் வந்தேன். நான் வந்தேங்கிறதா சைபரு, நான் எல்லாம் மேடையில் சொல்கிறது. அனுபவத்தில் சிறியவன் இனி ஒருவனை பொருட்டாக கருதின்னு. அனுபவம் ஏன் அனுபவம் இவ்வளவு? சபையில் இருக்கத்தனும் என்ன காட்டில் அனுபவம் இருக்கும். நான் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டுக்கு சேம்பர்லேருந்து கோர்ட்டுக்கு போவேன், முன்னாடி ஒரு வெள்ளி தடி ஊற்றமா உஸ் அப்படிமா எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்க. சீனியர்லாம் இருக்கன்னா நான் கும்பிட்டுருக்கேன் அவங்க கும்பிட்றதுக்கு முன்னாடி. ஏன் தெரியுமா? அவங்க அனுபவம் என்னை காட்டிலும் பெரியது. நீ அடக்கமாக இரு, அடுத்தவனுக்கு அதிகமாக தெரியும்னு என்ன, உனக்கு அதிகமாக தெரியும்னு எப்போ என்ற முதல்ல 6 எதிரி. நம்ம 6 நாள் கந்த சச்சி வேறு தான் இருக்கோம்ல, காரணம் தெரியுமா? 6 எதிரி உள்ளே இருக்குது. மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி இதெல்லாம் கர்மமெல்லாம் அதை தூக்கி வெளியே எரியறதுக்கு தான் 6 நாள் வேறு தான் இருக்குது. 6 நாள் விறந்ததுக்கப்புறம் 7 ஆளை சேர்த்து பிடிச்சிப்பேன். அடுத்து வந்து என்னென்னா அது போய் இப்போ இவ்வளவும் நம்முடைய முருகன் கந்தவேல் இவர்கள் பாடிய அருமையான சொற்கள் சொல் வாரதிகள் கந்தவேல் முன்னாலிருந்து இந்த பாடுகளும் தந்திருக்கிறார்கள். நமக்கு படிக்கின்ற வாய்ப்பு, பாடுகின்ற வாய்ப்பு, அவன் நினைக்கின்ற வாய்ப்பு எல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் பழனியில் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் முருகன்கிட்ட கேட்குறதெல்லாம் கேட்குற போது நல்ல மனசைத்தான் நல்ல மனதைத்தான் கேட்டுக்கிட்டே இருங்க. முருகன் அப்படி சிந்தித்து ஓடோடி வந்து வேண்டியது தருவான் என்று சொல்லி ஒரு தைப்பூச திருநாளில் உங்களால் எனக்கு நேரத்தார் மீட்டிங்கில் கலந்துக்கணும்னா தேன் குடிக்கிறது மாதிரி. என்னடா நான் ஜட்ஜாக இருக்கும் போது எல்லாம் அதிகமாக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், எல்லோரும் நலம்பாடி நான் வாழ, நம் எல்லோரும் நலம்பாட அவன் பாடுவான் என்று சொல்லி
முருகன் பாடுவான் என்று சொல்லி நகரத்தார் சமூகம் மேலும் மேலும் வளங்க வேண்டும், மேலும் மேலும் வளர வேண்டும், ஒளிபெற வேண்டும். நம்முடைய நகரத்தார் சமூகத்தின் கொடி இமயமலையின் உச்சியிலே நாம் ஏற்றுவோம் என்று சொல்லி ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சந்தமதியானாள் நூறுமலை சூடி வரும் கார்குழலி வண்ணம் முதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம் ஊறுபடும் ஆரவரும் ஓடி வரும் போது உற்றதுணை நான் என உரைக்கும் வரும் அது ஆறுபடை வீடு பெறும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையற்கண் செங்கமல சங்கொலி முழங்க பங்கை எங்கள் கூம்பியவள் வாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோழவளை தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம் நன்றி வணக்கம்.